சந்தோஷமா இருக்கு. ஸோ எந்த ஒரு மியூசிக் கம்போசரும் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு லான்ச் வந்து இந்த அளவுக்கு ஒரு கிராண்டியரா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதை வந்து ரியாலிட்டி கொண்டு வந்த ஜேசன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்டு சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ இதை தவிர இன்னொரு ஒரு சாங் கூட இருக்குது, டெஃபினட்டாக அது வந்து ஆடியோ லான்ச் வந்து மேபி இன்னைக்கு நைட் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். கேளுங்க, கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ ஐ எம் ரெடி டு டேக் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஃப்ரம் த ஃபீட்பேக். அப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹோல் டெக்னிக்கல் டீம், என்னோட டைரக்டர், ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை. இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய படமாக இருக்கும். ஸோ அண்ட் என்னோடய கேரியர்லேயும் இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவிஸாக இருக்கும் எப்போதுமே. ஸோ மெனி டைமென்ஷன். ஸோ இதில் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு 10 படம் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. ஸோ ஐ ஷுட் தேங்க் மை டைரக்டர் மிஸ்டர் ஆசிஃப் குரேஷி, ப்ரொடக்ட் ப்ரொடியூசர் மிஸ்டர் உதயா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து பாலாஜி ரங்கா பண்ணியிருக்காரு, எடிட்டிங் வந்து சத்யநாராயணன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஹோல் டெக்னிக்கல் டீம்மே வந்து ஒரு பவர் பேக்டாக வந்து இந்த ப்ராடக்டை வந்து கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்கோம். அண்ட் ரீசெண்டாக தான் இந்த மூவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து பேக்கப் ஆச்சு. ஸோ மூவி வந்து ஓவராலாக வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து கண்டென்ட் வைஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக யூ வில் ஆல் லைக் த மூவி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. ட்ரெய்லர் பார்க்கும்போது உதயாவுடைய தசாவதாரம் மிஞ்சிடும் போல இருக்கு. உதயா, அத்தனை கெட்டப்ஸ், அவ்வளோ எனர்ஜியோட பண்ணியிருக்கீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுவும் பிரபு சரனுடைய அந்த சாங் பார்க்கும்போது, வி ஆல் நோ த வை பி ஸ்டில் லவ் ஹிம், ஹி இஸ் ஸோ சார்மிங், ஈவன் இந்த அந்த சாங்கில் அவ்வளோ அழகாக இருக்கார், அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ த ஃபிலிம் ஹஸ் இன்னும் இந்த படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை, என்னமோ இருக்குது இந்த படத்தில், கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அண்ட் ஆல்சோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும், எங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இதில் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபில்மாக இருக்கும் அப்படின்னு தோணுது பார்க்கும்போது, என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாக சார்ஜாக இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி டீம், ஆல் தி பெஸ்ட் டு உதயா, பிகாஸ் ஹிஸ் சச் எ லவ்லி பர்சன். எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ காமாக, அவ்வளோ நிதானமாக எல்லாத்தையும் அணுகிற ஒரு உதயா, அவருக்கு வந்து நல்ல விதமாக இந்த படம் அமையணும் அப்படின்ற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சாதாரணமாக ஒரு டைட்டில் நிறைய பேர் கேட்பாங்க, எந்த படத்துக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணீங்க, எந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டால் ஒரு ரெண்டு எழுத்துக்கு மேலே வந்தால் ஞாபகம் வராது, பேச வராது, தெரியாது. ஆனால் இந்த டைட்டில் அந்த எனக்கு உதயா வந்து இன்விடேஷன் கொடுக்கும்போதே பார்த்து நான் சொன்னேன், டைட்டிலிருந்து அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது, நம்ம சொல்லிக்கலான்னு இருக்குது, ஏன்னா உத்தரவு மகாராஜான்னு ஒரு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இங்கே வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்னும் படமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஒரு க்யூரியோசிட்டி இருக்குது. அந்த உதயாவோட எனர்ஜி, அந்த மொத்த யூனிட்டோட எனர்ஜி அது அதில் தெரியுது. படமும் அந்த மாதிரி நல்லா வரும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரிபடி. உண்மையில் வந்து இசை வெளியீட்டு நான் வர்றதோட உதயாங்கிற ஒரு நண்பரோட நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா வந்து நான் பெரும்பாலும் சனி ஞாயிறு என் குடும்பத்தோடு தான் வந்து எப்போவுமே எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்லை, சனி ஞாயிறுன்னு வந்து என் குடும்பத்தோடு போகிறது. அவர் சொன்னதால் வந்து அதை கட் பண்ணி இங்கே வந்திருக்கேன்னா அவருக்கு வந்து நான் வந்து ஒரு அந்த நட்புக்கு நடையாளப்போ தான் அந்த இந்த இசை வெளியீட்டு குழு இருந்திருக்கும். நல்லவன் வாழ்வான்ங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த படம் நிச்சயமாக ஓடணும், அதுதான் என்னுடைய பிரேயர். ஏன்னா உதயா எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், அவர் எதுவும் முயற்சி பண்ணிட்டே வர்றாரு, எல்லா முயற்சியும் பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் அதில் வெறும் முயற்சி மட்டும் இருந்தது, இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையாகவே இப்போ ரோஹிணி மேடம் சொன்ன மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு கலர் தருது. இது உங்களால் முடிஞ்ச எல்லா இதுவும் நீங்கள் அதில் கொடுத்துருக்கீங்க, அதை இயக்குனர் சரியாக பயன்படுத்தியிருந்தாருன்னா நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படம் அமையங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக இந்த ஸ்டீலை பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள் ஸ்டீலில் இதில் இதை விட ஒரு சிறப்பான ஒரு போஸ்ட் வந்து தர முடியும். நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிதாமகன் விக்ரம் பார்த்த மாதிரி இருக்கு, ஒரு நடிகர் என்ன பண்ண முடியுமோ அதை மிகச்சிறப்பாக வந்து உதயா பண்ணியிருக்காரு. எங்களோட நண்பரோட மகன், என்னோட இணைய நண்பர், நீ இந்த படம் உங்களுக்கு வெற்றி படமாக அமையணும், அதுக்குரிய சரியான ஒரு
சிச்சுவேஷனை நம்ம திரைப்படத்துடைய உருவாகணும். இதுதான் நல்ல படம் வந்தாலும் அதை கொண்டு சென்று மார்க்கெட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எக்ஸிபியூட் பண்ணி ஓடின படத்தோட கலெக்ஷனை திரும்பவும் தயாரிப்பதை கொண்டு வந்து அது ஒரு சர்க்கிளே வந்து ஒரு ஸ்மூத்தான சர்க்கிளாக இல்லாமல் வந்து இடக்கு முடக்காக இருக்குது. அதை சரி பண்ணி இது போன்ற படங்கள் இவ்வளோ பெரிய ஆடியோ ரிலீஸ் பண்ணுற படங்கள் வந்து தேர்தலையும் இவ்வளோ வசூல் வருவது போல ஒரு நிகழ்ச்சி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அது தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை திரைப்படத்துறையோ திரைப்படத்துறை சம்மந்தப்பட்ட அனைவருமே அது ஒன்று சேர்ந்து அது ஒழுங்கான ஒரு இங்கே வந்து அவர் சொன்னார், அண்ணன் சொன்னார், மனோகர் சொன்னார், நீங்கள் பத்திரத்தை போயிட்டு வாங்க போகிறீங்க. எங்களுக்கு வந்து மிகப்பெரிய கவலையே என்னென்னா நாங்கள் சம்பளம் வாங்கும்போது சங்கம் சம்பளம் கொடுக்குற முதலாளிகள் கஷ்டப்பட்டு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த நிலையை மாற்றத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ணணும் நல்லா இருக்கும். அதுக்காக சம்பளம் வாங்க வேலை செய்ய முடியாது. எங்களுக்கு தெரியுது, கஷ்டம் தெரியுது, நஷ்டம் தெரியுது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஒரு ஒரு தடவை முன்னாடி நான் இயக்குநராக இருந்து சம்பளம் வாங்கும்போதோ இல்லை சம்பளம் கொடுக்க தயாரிப்பாளர் சம்பளம் கொடுக்கும்போதோ என்னோட லாபத்திலிருந்து தான் நான் சம்பளம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் தயார் இயக்குநராக இருந்து சம்பளம் வாங்கும்போதும் அந்த லாபத்திலிருந்து தான் நான் சம்பளம் வாங்குறேன். அந்த நிலை இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் லாபத்திலிருந்து சம்பளம் கொடுக்குறதில்லை, அவர் கஷ்டத்திலிருந்து தான் சம்பளம் கொடுக்குறாரு. இது உண்மையான நிலை. இன்றைக்கி தயாரிப்பாளர் அனைவருமே வந்து ஒரு ஏதோ ஒரு விருப்பத்தில் இல்லை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் படம் எடுக்கிறாங்க தவிர அது வந்து ஒரு வியாபாரமாக படம் எடுக்க முடியுற நிலையில் இருக்கீங்க. மறுபடியும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அது எல்லாரும் சேர்ந்து அதை சரியாக மாற்றணும் தான் என்னுடைய வேண்டுகோள். அப்போ வந்து இது போல் நாங்கள் பத்திரத்தில் கையில் வர வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கோம். நட்பாகவே வாயிலே நீங்கள் பணம் கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஏன்னா நான் டைரக்ட் பண்ணும்போது வெளியூருக்கு வந்து ஷூட்டிங் போடணுமா, அப்போ என்ன சொல்லுவாங்க, அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் வந்து அவுட் போகும்போது சார் இன்னைக்கு வேணாம் சார், இன்றைக்கி பேட்டா கொடுக்க வேண்டாம், நாங்கள் ஊருக்கு போக தான் இருக்கிறோம், எனக்கு கொடுத்து என்ன செலவாகும் சார் அப்படின்னு சொல்லி தான் பழக்கணும். நான் இயக்குநராக இருக்கும்போதும் நான் தயாரிப்பாளராக இருக்கும்போதும் அப்படியா இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன சார், இன்றைக்கி பேட்டா நீங்கள் கொடுத்துருங்க, இன்றைக்கி பேட்டா நீங்கள் கொடுத்துருங்க. அது முதல்ல கேட்ட கூச்சமாக தான் இருந்தது. ஆனால் நிலை என்னென்னா நாளைக்கு விருப்பமாக இல்லையானு தெரியும். அது மாதிரி நிலையில இந்த இண்டஸ்ட்ரி மாறிட்ட பிறகு அது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அந்த நிலையை மாற்ற வேண்டியது. நீங்கள் தயாரிப்பு துறையில் இருக்கிற இல்லை அது சம்மந்தமான திரைப்படத்துறையில் இருக்கிற அனைவருமா தவிர நான் ஒன்றும் அது பதில் சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் நான் வந்த பிறகு இந்த தமிழ் திரைப்படத்துறைக்கு எதையாவது ஒன்று பண்ண முடியுமா, எதையா தயாரிப்பு துறைக்கு உதவி பண்ண முடியுமா? ஏன்னா தயாரிப்பு துறை நல்லா இருந்தால் தான் தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியுங்கிற உண்மையை நான் உணர்ந்திருக்கிறதால எதையாவது பண்ண முடியுமான்னு நினச்சிட்டு தான் நான் என்னால் அனைத்து முயற்சியும் நான் பண்ணிகிட்டு இருக்கோம். இனியும் பண்ண வேண்டியது உங்கள் சேர்ந்து நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த படம் சிறப்பாக அமைய வெற்றி பெற நான் வந்து கடவுளை பார்த்துக்கிறேன். ஏன்னா இப்போ அதுதான் பண்ணணும். ஏன்னா உண்மையாக நல்லா இருக்குது. நல்ல படம் வந்து அது வெற்றி படம் அமையணுங்கிறது முன்னாடி நல்ல படம் எடுத்தால் நிச்சயமாக வெற்றி படம் அமையும். இப்போ நல்ல படம் எடுத்தாலும் அது வெற்றி படம் அமையிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அந்த காரணம் சரியாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லி விடைபெறுவது நன்றி, வணக்கம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை ரொம்ப நாசுக்காக அழகாக ஒரு நடிகரும் தயாரிப்பாளரும் ரெண்டு பேரும் கை கோர்த்தால் மட்டுமே இந்த திரையுலகத்தின் வெற்றியை நிர்ணயிக்க முடியும். அதை தொடர்ந்து காப்பாற்றுவது அழகாக ஒரு தொழிற்சங்கத்தின் தலைவராக ஒரு சம்மேளனத்தின் தலைவராக என் அன்பு சகோதரர் செல்வமணி சொன்னார். நிறைய பிரச்சனைகள் இருக்கு இண்டஸ்ட்ரியில். பொதுவாக நானே ரொம்ப நாளாக படம் பண்ணலாமா வேண்டாமான்னு நினச்சி பண்ணாமல் இருந்தாலே பெட்டருன்ற அளவுக்கு நம்ம ஒரு 10 வருஷமாக ஒரு முடிவு எடுத்துட்ருக்கேன். ஏன்னா பண்ணிட்டு படுற அவஸ்தை இருக்கு பாருங்க, அதை பார்க்க முடியல. என்னுடைய நண்பர்கள் கூட நிறைய பேர் படம் எடுக்க வரேன், வேண்டாப்பா எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்னா நான் அப்பப்போ 5-10 கேட்டு வாங்கிக்கிறேன், அது இன்னும் பெட்டராக இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் தைரியமாக சினிமாவை எடுத்து ரிலீஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும் என்ற சூழ்நிலை இன்றைக்கி இல்லை என்றது அப்பட்டமான உண்மை. அதிலிருந்து நம்மளை நம்மளை மீட்டு எடுத்துக்கணும், அதை விட்டுருவோம். அற்புதமான இந்த உத்தரவு மகாராஜா என்னை இயக்குநராக்கிய என் அன்பு சகோதரர் இளைய திலகம் அவர்களுடைய அவரும் உதயம் நடித்த ஏற்கனவே ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் திருநெல்வேலி.
ஸோ அந்த ஞாபகம் வந்துருச்சு, நிச்சயமாக இந்த படம் வெற்றி படம் தான். தம்பி ஆண்டவன் எல்லாம் கும்பிட வேண்டியதில்லை, ஜனங்களே நம்பலாம், நம்ம ஜனங்களை நம்பித்தான் படம் எடுக்கிறோம், ஆண்டவனை நம்பி படம் எடுக்கிறது இல்லை. ஆனால் இந்த படத்தில் நிச்சயமாக நீங்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு பண்ணியிருக்கீங்க, சைக்கோ சைக்கிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதோ சம்திங், பட் தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நீ நடிச்சிருக்க உண்மையாக. ஸோ உதயா மற்றவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி அன்பு சகோதரி உங்களும் நம்ம ரோகிணி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் இனிமையாக எளிமையாக பழகக்கூடியவர், சத்தம் போட்டு பேச மாட்டான், அழகாக பண்ண மாதிரி அழகாக பண்ண மாதிரி ஓவர சமயத்தில். ஆனால் ரொம்ப நல்ல பையன், ஏன்னா உதயின் பேர் வச்சு கொஞ்சம் கைத்தறி உதயினால் உண்மையாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும். அது அப்புறம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் குரேஷி தம்பி அற்புதமான நண்பர் அவர், அவருக்கு முதல் படம் ஷார்ட்டு கம்போசிஷன் எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள். அதோடு கைகோர்த்து பணி செய்திருக்கின்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், குறிப்பாக அந்த ஹீரோயின் கொஞ்சம் அழகாக இருந்தாங்க, அவங்கள கூப்பிடவே மாட்டேன்றீங்க. என்ன படத்தில் நடிக்க வச்சுருக்கீங்களான்னு தெரியல, எனக்கு ட்ரெயிலரில் காட்டவே இல்லை அவங்கள இருக்கா. பாவம் அவங்க பாட்டுக்கு போட்டு மாதிரி எனக்கு போயிருப்பாரு பாவமாக. அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிட்டு கொஞ்சம் பேச வைங்க நல்லபடியாக. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இன்னும் நிறைய பேர் பெரியவர்கள் நம்ம காரணம் மற்றவங்க எல்லோரும் இருக்காங்க, அவங்க எல்லோரும் உங்களை வாழ்த்துறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனையோடு சேர்ந்து மக்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். உதய் இஸ் எ யங் மேன், ஐ ஆம் ஆல்சோ ஈக்வலி எங்கர் டு ஹிம். ஏன்னா லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் டு மீ because I am just 20 years only into 4. Okay, then you can imagine what is my age. I love youngsters because when I was young, nobody supported me. That's how I will give very good support, very good encouragement, all kinds of advice, best advice, especially health advice. Health to put the alert over. That is what I want to do. I am preaching health. இப்போ படத்தை பற்றி வரலாம். அந்த ட்ரையல் பார்க்குறப்போ இந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், நான் 180 degrees இன்னொன்னு மேடம் சார் கோவை சரணம் அந்தம்மா கூட சொல்கிறார், ஒரு இன்ஸ்பெக்டர் நீ 180 degrees பார்க்குற, நான் 160 degrees பார்த்து சொல்கிறேன், ஏதோ இருக்குது இந்த பையன் ஏதோ பண்ணுறான்றது. பட் நான் ட்ரெயிலர் பார்க்குறப்போ 360 degrees பார்த்தப்போ டெஃபினெட்லி த ஹீரோ சம்திங் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு, மெரிட்டிருக்கார் ஆக்சுவலி படத்தில். இவ்வளோ அழகாக இவ்வளோ நல்லா பண்ணுறதை நினைக்கவே ஆனஸ்ட் பிகாஸ் வி வில் மீட் வெரி ஆஃபன். உதய் ஹலோ கலந்தரம் கலர் அந்த டைமில் இந்த பையன் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரியலி கிரேட், ஒண்டர்ஃபுல். திஸ் பிக்சர் யூ வில் பி வெரி குட் சக்சஸ், எக்ஸலண்ட். ஆல் டைப்ஸ் ஆஃப் பிகாஸ் எல்லாமே ஆக்ட்ரஸஸ், எல்லா நோன் ஆக்ட்ரஸாக எவ்ரிபடி பர்ஃபார்ம் எக்ஸலண்ட்லி, இட் இஸ் வெரி குட். 360 degrees எது சொல்கிறேன்னா இட் இஸ் த்ரூ அ ஃபுல் ரவுண்ட் பிக்சர். That means there is no flaw at all. Just like erumbu thirai eppadi success aacho andha maari en paya Vishal eppadi success pananu adhe maari he also is just like my friend, you know, Ragappan is my very close friend and our paya is also like my own child. I wish him all the best, all the best. And ellarum vandu paathu யங்ஸ்டர் சப்போர்ட் பண்ணுங்கோ. நாளைக்கு நான் எதுக்கு யங்ஸ்டர் சப்போர்ட் பண்ணுங்கன்னா, அவரும் நம்ம மாதிரி ஒரு நாள் ஆகிடுவாங்க இல்லையா, வித் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் ஐ வாஸ் ஆல்சோ யங் அட் ஹிம், பட் நோபடி சப்போர்ட் இட் மீ.
ஹியர்ஆஃப்டர் எல்லாருமே எல்டர்ஸ் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, கிவ் தெம் குட் சான்ஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ், என்கரேஜ் தெம் தேர் ஓன் ஃபீல்ட். ஜஸ்ட் அழகப்பன் ஹவு நைஸ்லி இஸ் சப்போர்ட்டிங் ஹிஸ் பாய்ஸ், அது மாதிரி ஐ ஆல்சோ சப்போர்ட் மை சில்ட்ரன். எல்லாருமே அவங்க தான் பேரண்ட்ஸ் பிடிவாரமாக இருக்காங்க. கிவ் குட் சான்ஸ் பிகாஸ் எப்படி கடவுள் எல்லாருக்கும் டேலண்ட் கொடுத்துருக்கான், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது லைஃப்பில். ஒன்றுக்கு முயற்சி பண்ணணும், ஐயோ இது பண்ணால் கெட்டு போயிடுமா, அதுக்கு என்ன இதாகிடுமா, அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. நேரம் மட்டும் பாருங்கள், ஃபெயிலியர் இஸ் சக்ஸஸ், ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆனால் உங்களுக்கு என்ன சக்ஸஸ்ஸு, இட் இஸ் எ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ்ன்றாங்க. ஃபெயிலியூர் இஸ் எ கைடன்ஸ் ஃபார் த லைஃப் லைஃப்பில். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், எவ்ரிபடி ப்ளீஸ் கிவ் லிசன் டு மீ 2 மினிட்ஸ். ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஹெல்த். Health is very important. This is the only property which you are earning in your life. Nobody can rob, nobody can take away. The health is not sold in the market. It is your own hard work. Neenga kashtapattu sambandha life la enna na unga own property, your health, that will be with you, it will go along with you. You cannot write a will also. You are most lovable wife, lovable children, excellent parents, எல்லாம். நீங்கள் நல்லா இருக்கணும்னா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா, நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, யூ ஷுட் ஹேவ் பெஸ்ட் ஹெல்த் இன் யுவர் லைஃப். யுவர் ஹெல்த் வில் கீப் யூ, இல் கீப் யூ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் யூ கேன் டூ வண்டர்ஸ் இன் லைஃப். டுடே ஐ டோல் ஆல்ரெடி 20 to 4, யூ நோ மை ஏஜ். I am still so stronger means only because of the self-confidence. You have to, everybody must work hard in life to get the best health. And the health is not that, life is not that, life is not that. If you go to asana, until I feel I am 30 years old, 25, 30 years old, it is going to, and the mind, health is important. If you are going to get it, you are going to get it, you are going to get it, nothing, it's your own property, okay? Please, all of you, spare some time. Don't waste food by eating more. And jaathi paan ekka chikkama saapradhanaala you will lose all your health. Adhanaala 50% will gain only from 50% will gain only from reducing your food. 25% will do by exercise. 25% will get only mindset. நீங்க fix பண்ண mind பண்ணிட்டு தேசம் இனி ஆடியோவில் இந்த மாதிரி வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐ வில் தேங்க் உதய் அண்ட் ஆல் தி பீப்பிள். தேங்க் யூ வெரி மச். காட் பிளெஸ் யூ ஆல். இது வந்து ஒரு சினிமா இசை வெளியீட்டு விழாவாக நான் பார்க்கல, இதை வந்து உதயாவுடைய ஒரு கெட் டுகெதராக நான் பார்க்குறேன். உதயா அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அவருடைய வெல்விஷர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி கொடுத்தா எத்தனை பேர் வருவாங்களோ, பார்ட்டி இருக்க. அதனால் அப்படி தான் நான் பார்க்குறேன். எல்லோரும் சொல்லுவாங்க, ட்ரெய்லர் பார்த்தோம், சாங் கேட்டோம், நல்லா இருந்துச்சு, இந்த படம் ஜெயிக்கணும், இது எல்லோரும் மரபு, மேடை மரபு, மேடை நாகரிகம். அதனால் எல்லாருமே வாழ்த்துவாங்க. எனக்கு வந்து நான் ஒன்று தான் நினைக்கிறேன், உதயா ஜெயிக்கணும், அது ஒன்று தான் என்னோடய ஆசை. இது கை தட்டலைன்னா வீட்டுக்கு போய் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உதயா வந்து எனக்கு இப்போ இன்று நேற்றில் என்னோட திரையுலக வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல்னு நான் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து திருநெல்வேலி. காரணம் இப்போ வந்து கருத்து சொல்கிறாரு, நகைச்சுவை கருத்துன்ற இதெல்லாம் வந்ததே ஸ்டார்ட் பண்ணதே அந்த திருநெல்வேலி படத்தில் தான். அந்த படத்தில் பிரபு சார் தான் மெயின் ஹீரோ, இளையத்திலகம் பிரபு அவர்கள் தான் மெயின் ஹீரோ. அதில் ஒரு செகண்ட் ஹீரோவாக ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டரில் உதயா அறிமுகமான படம் இல்லையா, வருஷம் 2000. ஸோ 99 எடுத்து 2000 ரிலீஸ் இல்லையா, 2000 கிட்டத்தட்ட பாருங்கள் 18 வருஷம் ஆயிருக்கு. அந்த படத்தில் வந்து பேசும்போது அந்த படத்தில் வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லணும், ஏன்னா அது வரைக்கும் நிறைய படங்களில் நகைச்சுவை பகுதியே எழுதியிருக்கோம், நம்ம எழுதி அந்த படத்தில் சேர்ப்போம். ஆனால் அது வரைக்கும் அதுக்கான க்ரெடிட் எனக்கு யாருமே கொடுத்ததில்லை.
முதன் முதலாக நகைச்சுவை பகுதி அப்படின்னு போட்டு அது மட்டும் போடாமல் சின்ன கலைவாணன்ற ஒரு பேரையும் போட்டு விவேக்னு போட்டது ஏல் அழகப்பன் சார் தான். என் சார்பில் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை நீங்கள் கொடுக்கணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு பிறகுதான் வாலியில் வந்து நகைச்சுவை பகுதி விவேக்ன்ற டைட்டில் வந்துச்சு. முதன் முதல்ல திரையில் வந்து நகைச்சுவை பகுதி விவேக்னே முத முதல்ல அது சண்டை போட்டு, ஏன்னா படம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முந்தி அப்போல்லாம் வந்து சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், நம்ம லீடரும்பாங்க ஃபிலிம்பாங்க டைரக்டர் ஒத்துக்கல, அது மெயின் ரீசனு. ஸோ அதுக்கப்புறம் அது இனிமேல் அதை சேர்க்க முடியாதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க, பட் அதையெல்லாம் மீறி ஃபைட் பண்ணி கண்டிப்பாக இதில் வந்து சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்தவர் நம்ம ஏஎல் அழகப்பன் சார். நிறைய பேருக்கு வந்து ஏஎல் விஜயன்ற ஒரு டைரக்டருடைய பிரதர் தான் உதயான்றது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்துல அவரும் உட்கார்ந்துருக்காரு விஜயும். ஏஎல் விஜயோடைய பிரதர் தான் உதயா என்பது நிறைய பேருக்கு தெரியாமல், இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த இடத்துல நான் பாராட்டுறது யாரை தெரியுமா, ஏஎல் விஜய் இல்லை உதயாவைத்தான். ஏன்னா அவர் அதை ஒரு ஒரு ட்ரம்ப் கார்டாவோ அல்லது ஒரு விசிட்டிங் கார்டாவோ வச்சுட்டு எங்கேயும் போய் அவர் இதுவரைக்கும் ஒரு இடத்துலையும் சான்ஸ் கேட்டதே இல்லை. தன்னோட முயற்சியில் போராடிக்கிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்க, 18 வருஷமாக போராடுறாருங்க. 18 வருஷமாக ஈஸ் கீப்ஸ் ஆன் ட்ரைங். ஆனால் இந்த 18 வருஷத்தில் மற்றவங்களாக இருந்தால் முகத்தில் அந்த டயர்ட்னஸ் தெரியும், பேசும்பொழுது அதில் ஒரு சின்ன ஒரு டிஜெக்ஷன் தெரியலாம், ஒரு டிப்ரெஷன் தெரியலாம், போதுண்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் வளைந்து கொடுக்கலாம். இவர் வந்து விடாமல் அந்த கான்ஸ்டன்ட் எஃபர்ட்லேயே இருக்கிறாரு. அதுக்கு உதயா இந்த படம் அதுக்கு வந்து ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த படம் நல்லா வரணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல நண்பர் அவர் வந்து. இப்போ இன்னைக்கு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் உள்ள நிறைய பேருங்க வந்திருக்காங்க. இத்தனை பேர் வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து உதயா இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக்கி பின்னாடி இவர் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ண போகும்போது நம்மலாம் கூட இருப்போன்ற அந்த எண்ணத்துக்காக வரல. உதயா என்ற ஒரு நல்ல மனிதனுக்கு நம்ம கூட நிற்கணும் அப்படின்றதுக்காக வந்தது தான் அத்தனை கூட்டம். இன்றைக்கி வந்திருக்கவங்க மேக்ஸிமம் வந்திருக்கிறது வந்து ஸ்ப்ரெடிங் லவ் தான். உதயாவோட மெயின் வேலையே ஸ்ப்ரெடிங் லவ் தான். மற்றவங்களை ரசிப்பார், மற்றவங்களுடைய வெற்றியை கொண்டாடுவார். அதாவது தானும் ஒரு வெற்றியை தக்க வைத்து கொண்டு மற்றவங்க வெற்றியோடு ஜாயின் பண்ணுறது மற்றவங்க பண்ணுறது. ஆனால் தனக்கு இன்னும் வெற்றி வரவில்லை, தன் கதவுகள் இன்னும் திறக்கவில்லை, ஆனால் மற்றவன் ஜெயிச்சா ஃபோன் பண்ணி பாராட்டுற உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரன் உதயா. அந்த படத்தில் கூட ஒரு டைலாக் பேசியிருப்பேன். அந்த படத்தில் ஒரு டைலாக் அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரிலங்கய்யா. இவர் வந்து கேட்பார், நான்லாம் வாழ்க்கையில் நல்லா வருவேனா அப்படின்னு திருநெல்வேலி படத்தில் ஒரு டைலாக்கு. அப்போ நான் சொல்லுவேன், அட அழகப்பம் மவனே, இப்படியே சொல்லியிருக்கேன் நான், அட அழகப்பம் மவனே உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு சொன்னேன். அது ஒரு டைலாக்காகவே அந்த படத்தில் போட்டோம். அந்த எதிர்காலம் இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு பெருசாக வரணும்னு நினைக்கிறேன். யூனிட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து சில பேர் சொல்லுவாங்க யூனியன் வேறு, பிஸியாக இருக்க ஆர்டிஸ்ட் வேறு. பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டு, பிஸியாக இருக்க நடிகர்கள் யூனியன் பக்கம் வரமாட்டாங்க. யூனியனில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்க மாட்டாங்க. அதுதான் யூனியன் அப்படின்றத உடைச்சது வந்து விஷாலும் கார்த்தியும் தான். அது ஒரு பெரிய ரிஸ்க்குங்க அவர் எடுத்தது. கார்த்தியும் சரி விஷாலும் சரி பிஸியாக படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க, முதல் தர ஹீரோக்களுடைய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிற அந்த சேஸில் இருக்கும்போது அதையும் இருக்கட்டும், அதையும் மீறி நான் யூனியனுக்கு வருவேன், வந்து சில நல்ல விஷயங்களை செய்து இங்கே சில மடைமாற்றங்களை பண்ணி சரிப்படுத்துவேன், மறுபடியும் போய் நான் நடித்து ஜெயிப்பேன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு கார்த்திக் கடைக்குட்டி சிங்கம் மூலமாக. ரீசன்ட் டைமில் நான் இந்த படத்தை பற்றி பேசணும், ஆனால் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரீசன்ட் டைமில் நான் பார்த்த படங்களில் இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணி மற்றவங்களாம் போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள், அண்ணி அக்கா தங்கை மாமா மச்சான் தம்பி உறவினர்கள் அத்தனையும் கூட்டிக் கொண்டே பாருங்கள். உறவுகளின் வலிமையை சொல்லியிருக்காங்க, விவசாயத்தின் அருமையை சொல்லியிருக்கிறார்கள். பழைய பீம்சிங் படம் மாதிரி ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லி நிறைய பேரை படம் பார்க்க வச்சேன்னா அந்த படம் கடைக்குட்டி சிங்கம் கார்த்தி நடித்த படம் தான். ஸோ எப்படி அவர் ஜெயித்தார், மற்ற படத்துக்கு எடுத்தால் அதே எஃபர்ட் தான் இந்த படத்துக்கு எடுத்தார். நான் நினைக்கிறேன் பர்சனலாக ஒரு நல்ல காரியத்துக்காக திரைப்படங்களில் பிஸியாக இருந்தாலும் சங்கத்துக்காக உழைச்சா இருப்பாருங்க, அந்த தர்மம் அவரை கை தூக்கி விட்டுருக்கு. இதுதான் நான் சொல்லுவேன். அவரை மட்டும் தூக்கி விடாது, அவர் கூட இன்னும் நிறைய பேர் நந்தா இருக்காரு, இன்னும் ரமணா இருக்காரு,
நம்ம பொன்னுடன் சார் இருக்கார், ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க, ஸ்ரீமன் இருக்கார், எல்லாரும் பாருங்க நிச்சயமாக மிகப்பெரிய சக்ஸஸை கூடிய சீக்கிரம் அடைய போகிறாங்க. அதை நான் இன்றைக்கி சொல்கிறேன், அது நிச்சயமாக நடக்கும்னு சொல்கிறேன். இந்த படம் வந்து நல்லா இருக்குது, அவர் டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப் போட்டு ஒரு சீரியஸ் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, நல்லா வரணும்னு நானும் ஆசைப்பட்றேன், நல்லா வரணும். டைரக்டர் பேரை பார்த்துட்டு வந்து முத முதல்ல சொந்த பணம் எடுக்கிறாரு, இது பிரியாணி பேர் மாதிரி இருக்கே. ரிட்டர்ன் டைரக்டர் போய் ஆசிக்கணுன்னே டக்குன்னு பிரியாணி பேர் வந்துச்சு. அப்புறம் அவர் பேரை எப்படி வச்சுருக்காருன்னா, அப்படியெல்லாம் என்னை குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க, குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க, குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்கன்னு தான் ஆஷி குறைஷின்னு பேரே வச்சுருக்கிறாரு. நிச்சயமாக நல்லா வரும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை நடிகைகள் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும், பாடல் எழுதியவர்களுக்கும், இசையமைத்த புதுமுகத்திற்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். மீண்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மீட்டில் நம்ம சந்திப்போம் உதயா. தேங்க்யூ ஸோ மச். உத்தரவு மகாராஜா படப்பாடல் கேசட் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வருகை தந்திருக்கும் கலை உலக திலகங்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு எனக்குத்தான் முழு உரிமை இருக்கிறது. காரணம், அழகப்பன் எனக்கு நெருங்கிய விநியோகஸ்தராக இருந்த காலத்திலிருந்து சற்றொப்ப 30 ஆண்டுகளுக்கு மேலாக பழக்கம் உள்ளவர். அவரை காட்டிலும் உதயனுடைய தாயார் வல்லியம்மை அழகப்பனுடைய வேண்டுதல் இந்த படத்தை 10 மடங்கு உயர்த்தி வெற்றியை ஈட்டும். பன்முகம் கொண்டவன், ஒரு முகம் கொண்டு பன்முகம் கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய உதயா வெல்லுவான், உதயா வெல்லுவான், அல்லுவான் புகழ் அல்லுவான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மேடையில வந்து நிற்கிறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் எடுத்து அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட்லுக் கொடுத்து ட்ரெய்லர் வெளியிட்டு மக்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து படம் பார்க்க வைக்கிறது ஒரு பெரிய சவால். ஸோ அது வந்து தொடர்ந்து பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்பதான் நம்ம சினிமா வந்து வாழும். உதயாவுக்கு அவரை நான் பார்க்க உள்ள சின்ன வயசுல நினைப்பேன், அவர் ஏன் ஒரு பெரிய பிரேக் இல்லை, such a talented artist, ஆனா நல்ல நல்ல ஒரு பேக்ரவுண்டும் இருக்கு சினிமால, ஆனா ஏன் அந்த ஒரு பெரிய பிரேக் வரலன்னு நினைப்பேன். ஆனா அவரோட டெடிக்கேஷன் எல்லாமே வந்து விக்டர் அப்படின்னு வந்து ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்தாரு. அந்த விக்டரையும் தாண்டி இன்னைக்கு தியாகம்னு நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு கடவுள் வந்து ஒவ்வொரு விஷயம் வச்சிருப்பாரு. லேட் ஆனாலும் கண்டிப்பா வந்து அது பெரிய ஹிட் ஆகும். வாழ்க்கையில நம்ம கண்டிப்பா சினிமாவை நம்பினா ஒரு நாள் சினிமா ஏமாத்தாது அப்படின்றதுக்கு வந்து அருண் விஜய் சார் மாதிரி அண்ட் அடுத்ததா எக்ஸாம்பிள்னு சொன்னா உதயான மாதிரி வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ எக்ஸ்ட்ரஸ் எல்லாருமே வந்து சினிமாவை நம்பி போனா வேஸ்ட், என்னதான் ஒரு சேனல் லக் இருந்தாலும் அப்படின்னு சொல்லவே முடியாது. 65 வயசுக்கு மேலதான் மொட்டை ராஜேந்திரனாக்கே ஒரு சினிமா லைஃப் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே சினிமா கண்டிப்பா இருக்கும். நம்ம உண்மையா நடந்தா சினிமா என்னைக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதான் கவலைப்படாத உத்தரவு மகாராஜா உங்களுக்கு லைஃப்ல வேற லெவல் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த என்டையர் டீமுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நீங்க வாழ்க்கை வந்த எல்லா நல்ல விஷயங்களோட வாழ்த்துக்கள் என்னைக்கும் இந்த டீமுக்கு இருக்கும், சக்சஸ் இருக்கும், கண்டிப்பா எங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ சோ மச். எல்லாரும் சொல்லிட்டாங்க இங்க இங்க வந்து இந்த மேடை, நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ ஐ அம் பார்ட் ஆஃப் த மூவி, ஐ ரியலி ஃபீல் ப்ரவுட் ஆஃப் இட். பட் அதே மீறி இந்த படத்தில் நடிக்கலைனாலும் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருப்போம். அதுக்கு ஒரே காரணம் உதயா தான், சச் எ ஸ்வீட் ஹார்ட். அதான் எல்லாரும் யார் மனசும் கோணக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. எங்களோட சங்கத்தில் ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி, எங்களோட
ஒன் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் உதயா. ஸோ அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு, அவரோட அவருக்கு அவரோட பேஷன் சினிமா, அவர் நடிகன், அது அவர் கடைசி வரைக்கும் இதில் இன்னும் இன்னும் நிறைய வெற்றிகளை பார்த்து பெரிய லெவலில் வரணும். இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல திருப்பு முனையாக அமையணும்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன், விஷ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டிரெக்டர் ஆசிஃப் சார் எனக்கு ஸ்மால் ஸ்க்ரீனில் இருக்கிறதுலேருந்தே அவர் நல்லா தெரியும். அவரும் ரொம்ப நல்ல மனிதர், அவரும் ஒரு ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அவங்களோட கூட்டணி வந்து கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். ஐ விஷ் ஆல் ஆஃப் தெம் பிக் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச் உதயா, ஆல் த வெரி பெஸ்ட். எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ இதில் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்கன்னு. ஸோ எல்லாரோட வாழ்த்துக்களோட மல்டிப்ளை இன்டு 100 நான் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ ப்ரே காட் தட் திஸ் ஃபிலிம் ஷுட் பி எ கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச். வந்திருக்க உதயா தயாரித்த படம், அவரோட உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் எங்களோட ஆதரவு அன்பு ப்ரேயர்ஸ் எல்லோரும் இருக்கும். அதே மாதிரி ரசிகர்களாகிய உங்களோட ஆதரவும் அன்பு எல்லாமே உதயாக்கு வந்து சேரணும். காட் பிளஸ் யூ உதயா. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட். ஏன்னா உதயா கூட எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு 3 வருஷமாக தான் பழக்கம். ஸ்மால் க்வெஸ்சன், ஆஃப்டர் வெரி லாங் டைம் நடுவில் ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க, சின்ன திரையில் மிகப்பெரிய சாதனைகள்லாம் புரிஞ்சிங்க, ஆனால் திடீர்னு மறுபடியும் பெரிய துறைக்கு இறங்கி இந்த மாதிரி நடிக்கும் போது உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப உதறலாக இருந்தது, ஒரே பயமாக இருந்தது. ஏன்னா அந்த ரோல் வந்து நல்ல ஒரு பட்டிக்காட்டு ஒரு இஸ்திரிக்காரமாக ரோல், நான் எப்போவுமே தலைக்கு படுக்குன்றிருப்பேன், நல்லா நகை போட்டுட்டு புடவை கட்டிட்டு தான் என்னுடைய இமேஜு. திடீர்னு வந்து ஒரு கார்ட்டூன் புடவை கட்டிட்டு இன்னாது இன்னா நினைக்கிற அப்படிலாம் பேசும்போது ஒரே டென்ஷன் ஆகிட்டேன் நான். ஆனால் உதயா விடவே சொன்ன வேண்டாப்பா விட்டுருப்பா, நான் நல்ல குழு குழுன்னு சேரில் உட்காந்து பழகிட்டேன்ப்பா, இனிமேல் வெயிலெல்லாம் வந்து உட்கார முடியாதுன்னு. விட்டதே இல்லை, அம்மா நீங்கள் தான் என் அம்மா ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுடைய ஒரு படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு மறந்து கூட போச்சு சார். ரீசெண்டாக நான் ஒரு நாள் நைட்டு டிவி பார்க்குறேன், நானும் வரேன் அதில். உடனே ராதாவுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் பேசினேன். ரொம்ப நியாயத்தராசன் ஒரு படம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அப்பாவுடைய படத்துலேயும் ஒர்க் பண்ணியாச்சு, பிள்ளையோடைய படத்துலேயும் ஒர்க் பண்ணியாச்சு. அண்ட் உதயா இஸ் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி நடிகர் சங்கத்தில் பல கஷ்டங்கள், பல எதிர்ப்புகள், பல பேர் வந்து பல விஷயங்கள் பேசி மனசு உடைஞ்சு உட்காந்தவங்க கூட உதயா வந்து என்கிட்ட சொல்லுவோம், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, கேரப் கேரப் ஏம்மா சொல்லிட்டு போகிறாங்க, விடுங்கம்மா, நீங்கள் வாங்கம்மா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெரி பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு பையன். ஸோ காட் பிளெஸ் ஹிம், இந்த ப்ராடக்ட் நல்லா வரணும். அண்ட் கேமராமேன் அதில் இருக்கிறவர் வந்து எங்கள் யூனிட்டில் ரங்கா சார் அப்படின்னு சொல்லி, அவங்க அப்பா வந்து பெரிய கேமராமேன், பல சீரியல் எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் பையன் அப்படின்னு தெரிஞ்சோட ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ட் ஆல்சோ ஆசிப் சார் ரொம்ப பிரில்லியண்ட்டாக தொடர்ந்து வந்து எந்த வித டென்ஷனும் இல்லாமல் எங்கிட்ட இருந்து வேலை வாங்கினார். தேங்க்யூ சார். அண்ட் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். இன்றைக்கும் எத்தனை புதுசாக யார் வந்தாலும் அவங்களும் என் குடும்பத்தில் சேர்ந்தவங்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருந்தது. எனக்கு உதயா வந்து பழக்கம் எப்படின்னாக்கா, அழகப்பன் சார் எனக்கு தெரியும். உதயா வந்து நடிகர் சங்கம் போது தினம் அந்த மீட்டிங்காக தினம் வந்து நிச்சயமாக உதயா தான் எனக்கு காரணிச்சு, உதயா தான் எனக்கு கிட்ட கட்டு கூட்டிகிட்டு போவார். ஸோ உதயா நான் அப்படி தான் பார்த்துருக்கேன், ரொம்ப சிம்பிள், ரொம்ப அடக்கம், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதாவது உன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம என்னதான் வெற்றிகள் வரும், தாழ்வும் வரும், எல்லாமே வரும், ஆனால் எப்பொழுதுமே நான் ஒரே மாதிரி பழகவும் பேசவும் ஒரு எல்லாரும் பாராட்டுவோம். எல்லாம் விவேக்கும் சொன்னாரு பாராட்டுறது, அந்த பாராட்டுறது கூட வேணாம்னா நமக்கு வெற்றி மெதுவாக வரலாம், சில பேர் சீக்கிரமாக வரலாம், ஆனாலும் எல்லாரும் பாராட்டுதல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் தெரியணும். அந்த குணமும் இருந்து கூட நடிப்பும் இருந்து இதில் ரெண்டுமே எனக்கு தெரியுது. உதயா பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உதயாவுடைய இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிச்சயமாக கண்டிப்பாக எல்லாருடைய ஒரு ஆசையுடன் இந்த படம் வெற்றி அடையும். இதில் வந்து ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வந்து என்னுடைய பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உதயாவுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. ஏன் தெரியுங்களா, இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் நிறைய கோட் போட்டிருக்காரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி இன்றைக்கி கூட இங்கே பார்த்தீங்கன்னா கோட்டு ஸ்டேஜில் ஒரே கோட்டாக இருக்குது. அது என்ன என்னையும் போட சொல்லிட்டான் பாரு. ஆமாம் பாருங்க, நீங்களும் கூட உங்களுக்கு போட்டு தேவையில்லாது, என்ன சார் ஹேங்கர் மாதிரி தான் இருக்கீங்க. இந்த வார்த்தை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். மொத்தத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உதயா வந்து உதயாவோட குணத்துக்காக தான் அந்த படம் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ
முடிஞ்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு மென்மையான குணம் படித்தேன். சரி, இங்கே வந்து அது இனியும் சொல்லாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு உதயாவுக்கு. ஏன்னா ஒரு படத்தில் ஒரு கதாநாயகனாக இருந்து அவரே ப்ரொடியூசராக இருந்து ஃபினான்ஷியலாக எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பார் அப்படின்றது நமக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து அந்த கெட்டப்பை மெயின்டைன் பண்ணுறதுன்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஃபேஸை மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து உதயா ஒரு பெரிய ஹேஸ் அப் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் உதயா கூட ஒர்க் பண்ண எல்லா யூனிட் மெம்பர்ஸும், டைரக்டர்ஸ்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து உதயாவுக்காக ரொம்ப வந்து கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க. உதயா சார்பிலும் அந்த எல்லாருக்கும் நானும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன். ஸ்பெஷலாக வந்து டைரக்டருக்கு தான், ஏன்னா டைரக்டர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு இந்த படத்துக்காக. கரெக்டாக உதயாவுக்காக வந்து ரொம்ப பொறுமை, நான்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன்ல. ஆமாவா? ஆமாவா? இங்கே வாங்க. ஏங்க, நான் வந்து டீசெண்டாக இருந்து அப்படின்னு கேட்டால் ஆமான்றீங்க. வாங்க வாங்க பேசிக்கிறோம்ல, சும்மா சொன்னேன். ஆனால் டைரக்டர் ரொம்ப பொறுமையாக ரொம்ப நல்லா பண்ணார். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து மியூசிக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நரேன் பாலகுமார் அவர்கள் வந்து ரொம்ப நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. அந்த டைட்டில் சாங்ல எல்லாம் கூட வந்து அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்க அவர் வந்திருக்காருங்களா? இருக்காரு. அவர் இல்லாம வாங்க சார், வாங்க உள்ள போங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மியூசிக், ரொம்ப சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரபு சார் சாங் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போதும் இல்லாத அளவுக்கு முத முதல்ல இசை வெளியீட்டில் ஒரு இசையமைப்பாளர் பற்றி பேசுறது இந்த மேடையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காகவே சரில் உனக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். உத்தரவு மகாராஜா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த கேசட் வெளியீட்டில் நான் கலந்துக்கிட்டதுக்கு. வந்திருக்கிற எல்லாருக்கும், உங்க எல்லாருக்கும் உதயாவோட சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்து இந்த விழாவை சிறப்பிச்சிருக்கீங்க, நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இது எங்கள் குடும்ப நிகழ்ச்சி. அழகப்பனின் மகன் உதயா ஒரு பெரிய முயற்சிக்கு பின்னாலே, கடின உழைப்புக்கு பின்னாலே உத்தரவு மகாராஜா என்கிற படத்தை சிறப்பாக எடுத்து அற்புதமாக நடித்திருக்கிறார். இயக்குனர் ஆசிப் சிறப்பாக அதை இயக்கியிருக்கிறார். இசையும் பிரமாதமாக அமைந்திருக்கிறது. அந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த விழா அற்புதமாக நடைபெறுகிறது. ஏன்னா என் தம்பி மனோபலா வழக்கமாக குழப்புவான், ஆனால் அதில் குழப்பம் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டு நல்ல மாதிரியாகவே இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. மொத்த கலைஞர்களும் மேடையில் நிறுத்தி உழைத்தவர்களை ஒரு பாராட்டி அனைவருக்கும் அறிமுகப்படுத்துறதுன்னு சிறந்த கலாச்சாரம். அதை நம்முடைய உதயாவும் இயக்குனரும் இந்த டீம் அழகாக பண்ணியிருக்காங்க. அதற்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த படம் உத்தரவு மகாராஜா மக்களின் உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உதயா இதை விதையாக விதைத்திருக்கிறார். இந்த விதை சிறப்பாக வளரும், மலரும், மிளிரும், ஒளிரும், மக்களின் மனதில் சிறந்த இடம் பிடிக்கும். இப்போ போன வருஷம் ஒரு சிறந்த பக்தி படம், அற்புதமான பக்தி படம் நல்ல கலெக்ஷன் கொடுத்தது. அந்த பக்தி படத்துக்கு பெயர் அரஹர மகாதேவா. அரஹர மகாதேவா, அது அரஹர மகாதேவியா? அரஹர மகாதேவி. அப்புறம் இருட்டெல்லாம் முருட்டு குத்து, அது ஒரு காவியம், அற்புத காவியம், ஆனால் கலெக்ஷன் ஆச்சு. அதுக்கு ஒரு சிறந்த மக்கள் இருக்காங்க. ரொம்ப காலம் நம்ம கிராமத்தையும் கிராம மக்களின் விவசாயிகளின் உயிரையும் அவன் உணவு தரவனை மறந்துட்டோம். அருமை சகோதரர் சிவகுமாரோட புதல்வர்கள் அற்புதமா துணிச்சலோட அந்த படத்தை எடுத்து அழகா மக்களுக்கு கொடுத்து மறுபடியும் குடும்பத்தோட தியேட்டருக்கு வந்து பார்த்த படம் அது. அதனால பணம் சம்பாதிக்க தப்ப கலாச்சாரத்தை கெடுக்கணும்னு, அது எது வேணா சாப்பிடலாம். இன்றைக்கு சிங்கக்குட்டி நிரூபித்திருக்கிறார். இப்படி படம் எடுத்தால் ஓடும். மண் வாசனை, தமிழகத்தின் மண் வாசனை என்றைக்கும் வெற்றி பெறும். அதன் இயக்குனரையும்
நான் வெகுவாக பாராட்டுகிறேன். ஒரு ஒரு சாதாரணமாக ஏதோ ஒன்று பண்ணும்போது தம்பி அந்த இந்த இதில் எனக்கு வேற வாய்ப்பு கிடைக்க என் குடும்ப படம் இது என் பிள்ளை உதயா, அதனால் நான் இதில் கொஞ்சம் நல்லதை பேசுறதுக்காக ஒரு சூர்யா வந்து மாலை போடுறாரு அந்த போட்டியில் வெற்றி பெற்ற கார்த்திக்கு. தம்பி சொன்னார் நான் ஓடலை அந்த ரெண்டு மாடு ஓடிச்சு அதுக்கு மாலை போடுங்க, அதுதான் தம்பி மாட்டு பொங்கல். வருஷமெல்லாம் உழைக்கிற மாட்டுக்கு ஏன் பொங்கல் வச்சான் தமிழன்னா அதை ஒரு வரியில் சொல்லியிருக்கீங்க, நல்ல அற்புதமாக இருந்தது. ஏன்னா நிறைய அதுவே தனி விழா வச்சா நான் பேசணும் அது வேற. பிறகு என் தம்பி செல்வமணி உன்னை கிளறி விட்டு போயிட்டான், ப்ரொடியூசர் கஷ்டப்படுறாங்க முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு நான் ஒரு சின்ன கதையாக சொல்லிட்டு போயிடுறேன். இங்கே இங்கே கொதிக்கிறத இப்படி எடுத்து அப்படி கக்கிட்டு போயிடுறேன், வேற ஒன்றும் இல்லை. இது கதை தான், ஒரு படம் கதை தான். யாரையும் குற்றமோ குறைய சொல்லலை, நான் யாரையும் பேர் சொல்ல, இது நல்லதான் மொத்தம். இந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்கீங்க, நியாயஸ்தரங்கள் இருக்கீங்க, டைரக்டர் இருக்கீங்க, இது நல்லதா கெட்டதா நீங்கள் முடிவு பண்ணுங்க. நான் போராட ஆரம்பித்தா நடுத்தருக்கு வந்துடுவேன். இந்த மாதிரி ப்ரொடியூசரை பாழ்படுத்தாங்க. ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னு ஏற்கனவே ஒரு படம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசர், நிறைய படம் பண்ண ப்ரொடியூசர், அந்த படம் எடுக்கும்போதே இந்த ஹீரோ ஒரு படம் என்னையை வச்சு எடுங்கன்றாரு, வட்டிக்கு 1 கோடி கடன் வாங்கி அட்வான்ஸ் கொடுக்குறாரு. வட்டிக்கு 1 கோடி வாங்கி ஹீரோவுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. பிறகு அந்த படம் நடந்துக்கிட்டே இருக்குது, அந்த படமும் சிக்கலாயிடுச்சு, இந்த படமும் சிக்கலாயிடுச்சு. 1.5 வருஷமா 2 படம் ஷூட்டிங் நடக்கல. ஆனா 2 ஹீரோவுமே இன்னும் 50 லட்சம் எனக்கு கொண்டாந்து கொடுத்தீங்கன்னாதான் ஷூட்டிங் வருவேன். இந்த ஹீரோ செகண்ட் ஒரு படம், அவர் படம் 2 படம் ஃபெயிலியர் ஆச்சு. அப்ப அந்த ஹீரோ இப்ப சொல்றாரு 50 லட்சம் கொடுத்தாதான் ஷூட்டிங் டேட் கொடுப்பேன். நியாயமா தர்மமா இந்த சினிமா எப்படி வாழும்? ப்ரொடியூசருடைய கஷ்டத்துல நடிகர்கள் இயக்குநர்கள் டெக்னீஷியன்ஸ் பங்கு பெற்றால்தான் சினிமா வாழும். நான் மட்டும் வாழ்வேன் செத்து தொலை அப்படின்னா எப்படி வாழும்? சும்மா அவர் ஏதோ என்னுடைய ஆதரவு நான் சொல்லாம எதுலையும் போறதில்லை, இது யார் பேரையும் சொல்லலை. எதா இருந்தாலும் கொஞ்சம் திருந்தி அந்த ப்ரொடியூசருக்கு கால்ஷீட்டை கொடுத்து படத்தை முடிங்க, உனக்கு நல்லது இருந்தால் அந்த படம் ஓடிச்சுன்னா நீ தான் இன்னும் 2 மடங்கு சம்பளத்தை உயர்த்த போறீங்க. அதனால் என் நம்பி சகோதரி இந்த மேடை என்னுடைய ஆதங்கத்தை தெரிவிக்க ஒரு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. உதயா அற்புதமாக இருக்கா, நீ இப்படி நடிப்பேன் நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அழகாக இருக்கு, உனக்கு நிச்சயமாக ஒரு எதிர்காலம் இருக்கு. போன வாரம் அதுக்கு 3 வாரம் உன்னை நான் திட்டேன், அழப்பா என்ன என் பிள்ளைய நினச்சதாவது அவனை திட்டினேன். அவன் நல்லா வரணும் தான், எனக்கு உரிமை என் குடும்பம் என் தங்கச்சி பிள்ளை, அதனால் நல்லா இருப்ப என்ன மாமாவை கொஞ்சம் கண்டுக்கிறேன். ஓகே ராஜன் அவருக்கு ஒரு இதை சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக சங்கத்தின் மூலமாக சொல்லும் பொழுது நியாயமான கருத்துக்கள் அங்கே இருக்குமானால் அது திரையுலகை வளர்ப்பதற்காக அனைவரும் இங்கு ஒன்றாகத்தான் இருக்கிறோம், கண்டிப்பாக அதற்கு வழிமுறை நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒன்றா இருந்தோம்னா நிறையா அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே நிறையா இஷ்யூஸ் வந்து இருக்குது, அதை நம்ம தனிப்பட்ட சங்கமாக பண்ணணும் அப்படிங்கிற காட்டிலும் அனைவரும் கைகோர்த்தா தான் பண்ண முடியும். அதுக்கு அனைவரும் கைகோர்த்து இருக்கிறார்கள். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு இளைஞர் படைகள் பெரியவர்கள் அனைவரையும் அனுசரித்து தான் செய்து கொண்டிருக்கிறோம், கண்டிப்பாக அது நல்ல முறை நடக்கும் என்று கூறுகிறேன். உத்தர மகாராஜா, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு என்னென்னா உதயாக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, சினிமா ஒன்று தான் அவனுக்கு. அதை தவிர தெரிஞ்சு இந்த நண்பருக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஒன்று அப்படி ஒரு சினிமா மேலே வந்து அப்படி தாகமுள்ள ஒரு நண்பர், அவரே வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்சிருக்கார். ஸோ அந்த ப்ரொடியூஸ் பண்ணி தயாரிச்சிருக்கும் போது அதில் எவ்வளோ பெயின் இருந்திருக்கும், எவ்வளோ இருந்திருக்கும். இருந்தாலும் ஒரு தாய் கருவை சமைப்பது போல் சுமந்து இந்த பைசை வெளியீட்டுலாக்கு வந்திருக்கிறார். அவருக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாகவும் திருப்ப முடியாமல் அமைய வேண்டும். இதில் பணியாற்றிய அனைத்து படைப்பாளர் சார்ந்தவர்களுக்கும் இந்த இசை நாயகன் அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். மீண்டும் இதே போல் இந்த விழாவில் அனைவரும் சந்திக்க வேண்டும். ஏன்னா இங்கே வந்திருக்க கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கதாநாயகர் ஒரு நட்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூடியிருக்கிறாங்க. ஆகவே இந்த படம் வெற்றி அடைய என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். உத்தரவு மகாராஜா ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது.
ஐ திங்க் விவேக் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி உதயக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிமாக அமையணும்னு பர்சனலாக ஒன்று வேண்டிக்கிறேன். அண்ட் பிரபு சார் அண்ட் இஸ் அ ஜீனியஸ் அண்ட் திருநெல்வேலியிலேருந்து உதய கிரஸ் லான்ச்சர்ல. ஸோ ஐ நோ இம் வெரி க்ளோஸ்லி. விக்ரம் பிரபு சார் விஜய் நம்ம படம் பண்ணும்போது ஃபுட்டு கொண்டுருவார் எங்களுக்கு, அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ இஸ் வெரி வெரி ஸ்வீட் பர்சன். அண்ட் ஆசிப் சார் உங்கள் டீம் எல்லி எவ்ரி ஒன் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன், நல்லா வரணும். அண்ட் குட் லக் ஃபார் த என்டையர் டீம் அண்ட் குட் லக். தேங்க்யூ. எனது மகன் உதயா நடித்த உத்தரவு மகாராஜா படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் இங்கே அனைவருக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து உதயாவுடைய உழைப்பில் உருவான படம். இந்த படத்திற்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, ஏன்னா இத்தனை வருஷமும் நான் கிட்டத்தட்ட 2000 விவேக் சொன்ன மாதிரி என் முயற்சிகளெல்லாம் செய்து நான் உருவாக்கினேன். அவனும் உழைப்பான், நல்ல உழைப்பாளி. யாரையும் 10 நிமிஷத்தில் கவர்ந்துடுவோம். 10 நிமிஷம் பேசினான்னா கவர்ந்துடுவோம். அதான் வேறு தொழிலுக்கு போயிருந்தால் இந்நேரம் பெரிய கோடீஸ்வரனாக இருப்போம். கிட்டத்தட்ட அவனுடைய திறமைக்கும் அவனுடைய இதற்கும் தலைவரே கூப்பிட்டு சொன்னார். நான் வந்து தலைவர்கிட்ட போய் பையன் நடிக்கிறான்னு சொல்லி அறிமுகப்படுத்துல, ஏன்டா சினிமாவில் விடுற வேறு லைனில் என்ன பண்ண சொல்லிட்டு சொல்லு, நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை இவன் ஒரேபடியாக சினிமாவில் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லல வற்புறுத்தையில் அவங்க அம்மாவெல்லாம் சப்போர்ட் பண்ணால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ தலைவர் வந்து சரி கூப்பிட்டு என்ன பேர்னு கேட்டார். நான் வந்து செந்தில்குமார்னு சொல்லி சொன்னான். வந்து நான் பிறந்த அன்றைக்கி தான் நான் வந்து 76 விநியோகஸ்தர் கம்பெனி ஆரம்பித்தேன், செந்தில்குமார் ஃபிலிம்ஸுன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஊர்லேருந்து காரைக்குடியில் எங்கள் ஊர்லேருந்து வரையில் 1 ரூபா கூட கொண்டு வரல, ட்ரெயின் டிக்கெட்டோடு தான் வந்தேன் இந்த சினிமாவுக்கு. அப்படி உழைச்சி இப்படி விநியோகஸ்தராக தியேட்டரெலாம் நடத்தி டிஸ்ட்ரிபியூட்டராகி விநியோகஸ்தராகி தயாரிப்பாளராகி கிட்டத்தட்ட 40 படங்களை எடுத்து அதுக்கப்புறம் 100 படங்களை டப்பிங் பண்ணி இந்த இளவு டைம் வரையில் அந்த நேரத்தில் கரெக்டாக இவங்க பையன் 2 பேரும் டிகிரி முடித்து சினிமாவுக்கு வர்றாங்க. எனக்கே தெரியாது, அது வரைக்கும் நான் இந்த ஷூட்டிங் கூட அலோவ் பண்ணது கிடையாது 2 பேரையும். என் பொண்ணை டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், என் பொண்ணை டாக்டர் ஆகிட்டான். அப்போ நம்ம சர்ம சார் ஏஜிஎஸ் அவர்களுடைய கல்லூரியில் அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் உடனே சீட்டு கொடுத்தாரு. அதுதான் ஆசை, என்னுடைய ஆசை இவங்க 2 பேரையும் டிகிரி முடித்தா பையன் எப்படி வேணாலும் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை மட்டும் டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. அதுக்கு பெரிய உதவி பண்ணி சண்முக சார் வந்து டாக்டர் ஆக்கி விட்டார். டாக்டர் ஆக்கி இன்றைக்கி அவங்க நல்லபடியாக நல்லா இருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்போது உதயா வந்து வெளியே வரையில் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த இதில் எல்லோருமே ஏன் வந்து இவர் வந்து ஏன்னா சில இடங்களில் போய் இது பண்ணல, ஏன் உங்கள் பையனுக்கு நீ இது பண்ணல அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு இந்த படத்தில். இது வரைக்கும் போன படம் வரைக்கும் ராரா வரைக்கும் என்னுடைய பேனரில் இல்லை வேறு பேனரில் பண்ணாலும் நான் தான் அதுக்கு எல்லாமே இருப்பேன் பின்னாடி. விவேக் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் திருநெல்வேலியெல்லாம் உருவாக்கையில் வேறு பேரில் எடுக்கிறது, ஏன்னா என் பேரில் எடுக்கிறோன்னா எடுக்க முடியாது. இன்னும் வந்து படங்கள் வந்து காதல் ஜாதின்னு ஒரு படம்லாம் என்னை வெளியே வரல, அந்த படமெல்லாம் மொத்தம் ஃபஸ்ட்டு இது. அப்போ வந்து உதயாவுக்கு சிரமங்கள் தெரியல, அவன் நல்ல திறமைசாலி, பணத்துடைய அருமை தெரியல, அப்படி வளர்ந்துட்டான். நான்லாம் ரொம்ப சிரமப்பட்டு கீழேருந்து வந்தவன். உதயாவுக்கெல்லாம் பணத்தினுடைய சிரமம், பசி, பட்னி இதெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நானும் ரெட்டி ஜி கே ரெட்டி சார் படம் எடுக்கையில் பட்ட அவஸ்தை விஷாலுக்கு தெரியாது. விஷாலுக்கோ அவங்க பிரதருக்கோ 2 பேருக்கு பிரச்சனை வரையில் நாங்கள் 2 பேரும் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்போம்னு எங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி எல்லாருமே எஸ்ஐஜி விஜய் நடிகர் விஜய் வந்து ஒரு நேரத்தில் அவங்க அப்பா வந்து எவ்வளோ சிரமப்பட்டு அந்த படம் காதல் ஓவியம்னு ஒரு படம் வந்து பிரச்சனையில் வரையில் அவர் எவ்வளோ சிரமப்பட்டார். இந்த மாதிரி எல்லா ஹீரோக்களுடைய ஃபாதரும்
அவங்க பிள்ளை நல்லா வரணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. எப்படி ஒரு பிள்ளை வந்தால் சந்தோஷம்தான் நினைப்பாங்க, எப்படி வரக்கூடாதுன்னு யாரும் நினச்சி ஒரு தகப்பன் இருக்கிறான்னா உலகத்தில் இருக்கவே முடியாது. எல்லா பையனும் வரணும்னு நினைப்பாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் சார் ஒன்று தான் சிரமப்படாமல் அவங்க ரெண்டு பேரும் நடிகர்கள் ஆகிறாங்க. அப்பாவுக்கு பிரச்சனை இருக்காங்க, ஆனால் உழைச்சார். அவர் போய் அச்சன்ட் டைரக்டராக இருந்தார், கார்த்தி வந்து பணியத்திரத்தில் போய் ஒர்க் பண்ணார். ஆனால் அவர் வளர்த்த வளர்ப்பு அப்படி செல்லமாக ஒரு கண்டிஷனோடு வளர்த்தார். அவங்க கண்டிஷனோடு வளர்ந்து அவங்க நல்லா அப்பாவுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணி விட்டாங்க. மித்தம் பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் கூட நான் சொல்ல பேர் சொல்ல விரும்பலை, அவங்க பிள்ளைங்களே வந்து ஈரவாக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அவங்க திறமையில தான் வரணும்னு எனக்கு தெரிஞ்சது ஒரு நேரத்தில், கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அப்போ தான் உதயாவை கூப்பிட்டேன், கூப்பிட்டு நீ வந்து இனிமேல் நான் வந்து உதவி செஞ்சு உனக்கு படம் பண்ண மாட்டேன், நீ வந்து உன்னுடைய உழைப்பில் உன்னால் எப்படி முடியுமோ, ஏன்னா நான்லாம் அப்படி தான் வந்து உருண்டு பண்ணி மேலே வந்து இவ்வளோ படங்கள் எடுத்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கேன். இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஏன் அழகு பண்ணால் தெரியும், அதற்கு தலைவரும் காரணம். தலைவர் இப்போ தலைவர் அவர் வந்து ஒவ்வொரு இதுக்கும் என்னை சொல்லுவார், அந்த மாதிரி நான் அவர் கூட இருந்ததுனால அவரும் ஒரு காரணம், என்னுடைய உழைப்பும் ஒரு காரணம். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும், அவர்களையெல்லாம் நான் பயன்படுத்தியதே கிடையாது, ரொம்ப நெருங்கிய நண்பர்களைத்தான் பயன்படுத்தியிருக்கின்றேன். ஆனால் ஒரு வீராப்பு வெறியோட இந்த சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லி ஜெயிச்சு இதனுடைய பல சங்கங்களில் தலைவர்களாக செயலாளராக பொறுப்பேற்று இந்த இண்டஸ்ட்ரிக்காக எவ்வளோ காரியங்களை செய்திருக்கின்றேன். அதை கூட இப்போ தலைவர் மறைந்த அன்னைக்கு பாலிமார் டிவியில் கிட்டத்தட்ட 1.5 hours வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த டைரக்ட் லைவில் வந்து என்னுடைய தலைவருக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனைகளை பற்றி, இண்டஸ்ட்ரியை பற்றி, இண்டஸ்ட்ரிக்கு அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேட்டி கேட்டாங்க. நான் 1.5 hour பேட்டி கொடுத்தேன் அந்த அன்றைக்கி லைவில். வெளிநாடுகளில் இருந்தெல்லாம், அமெரிக்காவில் இருந்த, யூஎஸ்ஏல இருந்தெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. இப்படியெல்லாம் இருந்தேன், இப்படி இது பண்ணி நான் அதோட விவேக்க சொல்லுவேன். ஒரு நாள் விவேக் வந்து தலைவரை பார்க்கணும் பேசணும்னு சொன்னாப்புல, நான் வந்து தலைவர்கிட்ட போய் வாக்கிங் போயில தலைவர் நாளைக்கு வந்து விவேக் உங்களை பார்க்கணும்னு சொல்லாப்புல அப்படின்னா, அதுக்கு என்ன காலையில் வர சொல்லிடுன்ட்டார். அது பட்ஜெட்டு நடந்துகிட்டு இருக்க டைமாக வர சொல்லுங்கன்ட்டார். காலையில் விவேக் 8 மணிக்கு அங்கே போயிட்டார். இப்போ நான் வந்து என்னால் போக முடியலை, வேறு வேலை இருந்தது, அது முக்கியமான வேலை. உதயாவை கூப்பிட்டு போக சொன்னேன், உதயாவை கூப்பிட்டு போய் நீ விவேக்கை கூட்டி போய் தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு இந்த மாதிரி அப்பா அனுப்பிச்சாங்கன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். உதயாவை கூப்பிட்டு போனான், மேலே தலைவரோட 1.5 hours உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். கீழே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு 10 பேர் பட்ஜெட்டுக்காக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளையெல்லாம் உருவாக்கி கொடுத்தோம். அப்போ வந்து விவேக்கு வேறு பிஏ விட்டு ஃபோன் பண்ணி அவரை வெளியே வரவழைச்சோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்திலையும் அவனுடைய உழைப்பை பற்றி எல்லாருமே வந்து ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இந்த 3 வருஷத்தில் அவனுடைய தனிய உழைப்பில் உருவான படம் தான் இந்த உத்தரவு மகாராஜா. இதில் அவங்க உழைப்பு எஃபெக்ட் என்னங்கிறத இப்போ நான் இன்றைக்கி பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றி அவன் வெற்றி அடைஞ்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அந்த அந்த வெற்றியோடு அந்த வெற்றியை சேர்ந்துருந்து வெற்றிக்கு மேலே வெற்றி தான் கிடைக்கும். ஏன் இது வரைக்கும் அவன் வெற்றி பெறலைன்னா அவன் நல்லா இல்லை, ஆக்ட் பண்ணலைன்னு நான் சொல்ல வரல. அவனுடைய பணத்துடைய அருமை தெரியாது, பணத்துடைய அருமை தெரியணும் ஒருத்தருக்கு, அப்போ தான் அந்த உழைப்பு உண்மையான உழைப்பாக இருக்கும். ஏன்னா நானே போவேன் குற்றாலத்தில் ஷூட்டிங் நடக்கும், தெரியும் விவேக் எல்லாருக்கும் தெரியும், ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் போவேன். இப்போ ஒரு பாட்டுக்கு ரூமில் இருப்பார், கேட்போம் ஒரு படத்துக்கு. உண்மையில் நான் சொல்கிறத பற்றி என் பையன் கோவிச்சிக்கிற பற்றியெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன். ஒரு படத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 crore rupees நான் கொடுத்துட்டேன். அந்த டைரக்டரு ஒரு பெரிய கிட்டு கொடுத்தவன், அவன் வந்து பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 30 நாளாக நான் பணம் டெய்லியும் 3 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம்னு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 1 crore rupees அனுப்பிச்சிட்டேன். போட்டு ரஷ்யா வந்து பார்க்கணும்ப்பா, படம் பாருப்பா, என்ன படம் இருக்குது சார் இவ்வளோ இருக்குது, இனிமேல் என்னால் படம் மொத்தம் கொடுக்கத்தான் படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. என்ன தான் எடுத்துருக்கேன்னு கேட்டால், உங்கள் பையனை தான் எடுக்க சொல்கிறாப்புல, அங்கே விஜயகுமார் இருக்கார், கரண் இருக்கார், எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் வச்சு நான் ஷூட் பண்ண முடியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் என் பையன் மேலே குறை சொல்கிறாரு, நான் என்ன பண்ண முடியும். அதனால் அந்த ஒரு சூழ்நிலைகள் வந்து தெரிகிறதில்ல. இப்போது ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் அவன் நிற்கிறாங்க, அவன் படம், அவன் படம் ரெடி பண்ணணும், ஷார்ட் ஷூட் பண்ணணும். இப்போ நான் படம் அனுப்புகிறதுங்கிறதுனால அந்த ஒரு இது தெரியாமல் இருந்தது.
இப்போது அவனுக்கு உண்மையிலே அவனுடைய உழைப்பு அந்த பணத்தினுடைய அருமை எல்லாம் இந்த படத்தில் அவன் தெரிஞ்சதுனால இனி இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு உழைச்சி ஒரு மனிதன் வந்து உருவாக்குறது வந்து உண்மையிலே வெற்றி படமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் என் சின்னவன் பையன் விஜயும், அவன் வந்து ஒரு இடத்துல ஒரு கதையை சொல்லிட்டு வரல, என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து கதை சொல்லிட்டு போனார் சின்னவர்னு. யாரா சின்னவர்னா இந்தியாவில் ஒரு ஆள் தான் எனக்கு தெரியும், சின்னவர்னு சொல்கிறாங்களே யாரான்னு பார்த்தா கிடச்சில்ல விஜய் சொன்னாங்க இந்த மாதிரி கதை சொல்லிட்டு. நான் கூப்பிட்டேன், அப்பா நீ கதையெல்லாம் சொல்லிக்க டேரக்டராக கூடாது, ஒரு டேரக்டர் அசிஸ்டண்டாக போகணும்னு சொல்லிட்டு ஒரு 10 டேரக்டர் கூப்பிட்டு போனேன். ஒரு பிரியதர்ஷன்ட்ட கொண்டு விட்டான், இன்றைக்கி அவர் உழைச்சான் நீ பிரியாதான். அது மாதிரி நீ இது இந்த படத்தில் நீ உழைச்சிருக்க ஃபுல்லாக, உன்னுடைய உழைப்பு உன்னுடைய எஃபெக்ட் உன்னுடைய என்ன பண்ண முடியுமோ மொத்தத்தை இதில் போட்டிருக்க. அதனால் விஜய் மாதிரி நீனும் ஒரு வெற்றி படம் வரணும்னு தான் என்னுடைய ஆசை, என்னுடைய உன்னுடைய அம்மாவுடைய ஆசை, எல்லாருக்கும் அந்த ஆசையாக தான் இருக்கும். உண்மையில வெற்றி ஆசை உள்ள ரெட்டியாக இருக்கட்டும், சண்முக சாராக இருக்கட்டும், விவேகா இருக்கட்டும், எல்லாருக்கும் கார்த்திகாக இருக்கட்டும், விசாலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நீ நல்லா வரணுங்கிறதுனால தான் இந்த ஓப்பனாக வந்து நான் இதை சொல்கிறேன். ஏன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியில் ஒன்றும் தெரியாது மறைவு இல்லை. அதனால் இந்த படம் உனக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு நீ ஒரு பெரிய என் பெயரை காப்பாற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே எல்லோரும் வந்திருக்கவங்க எல்லாருமே ஆத்மாத்மா உதயா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் எல்லாருமே இங்கே இருக்கோம். உதய் ட்ரெய்லர் பார்த்த உடனே அமேசிங் பிரதர், நிச்சயமாக ஒரு நடிகனாக நான் சொல்கிறேன், ரொம்ப ஐ திங்க் டிரெக்டர் ஹஸ் யூஸ்ட் யூ ரியலி வெல், ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்காரு. நிச்சயமாக படம் ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அண்ட் எந்த ஒரு கஷ்டத்துலேயும் அவன் உதயாவோட அவனோட ஆட்டிடியூடு மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, அதே மாதிரி தான் இருப்பாப்புல. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் முடித்து இன்றைக்கி படம் ரிலீஸ் வரைக்கும் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. நிச்சயமாக இந்த படம் உனக்கு பெரிய வெற்றி படமாக இருக்கும் உதய், டோன்ட் வரி. அழப்பிரான்கள் இங்கே இருக்காங்க, கண்டிப்பாக உங்கள் பேரை காப்பாற்றக்கூடிய அளவில் இந்த படம் நிச்சயமாக உதய் இருப்பாப்பில். ஆல்ரெடி பொறுப்புகளில் உங்கள் பேரை வந்து காப்பாற்றிட்டாரு, நிச்சயமாக ஒரு நடிகனை அந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போவார் அப்படின்றது எனக்கு என்னோட நம்பிக்கை இருக்குது. மற்றபடி இந்த படத்துகளில் பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எனக்கு எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வேர்வை அப்படின்றது இல்லை, ரத்தம் தான் சிந்தி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காரு. அங்கிள் சொன்ன மாதிரி பணத்துடைய அருமை அப்படின்றது மட்டும் இல்லை, நேரம், அப்புறம் ஆர்டிஸ்ட்டுகள் சடனாக வந்து இருப்பாங்க, ஒரு 20 நாள் தள்ளி போயிடுச்சுன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக திருப்பி அந்த நடிகர்களை பிடிக்கிறதுக்குள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தில் உழைச்ச அத்தனை பேரும் அவருடைய நல்ல உள்ளத்திற்காக மட்டுமே ஒருங்கிணைந்து உழைச்சிருக்காங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். சில பேருக்கு சக்ஸஸ் சீக்கிரம் வந்துடும், சில பேருக்கு லேட்டாக வரும், சில பேருக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அங்கே தெரியும், அதை பார்த்து நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த ஃபிலிம் உனக்கு ஒரு பெரிய இனிஷியல், ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை கொடுக்கும் உதயா. ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எப்போல்லாம் ஒருவேளை ஒரு ஷூட்டிங் நடந்து முடிஞ்சு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கேப்பில் வந்து அந்த சோர்வுன்றது இல்லாமல் நேற்று நைட்டு தான் ஷூட்டிங் பேக்கப் சொல்லியிருக்கோம், இன்றைக்கி காலையில் ஆரம்பிக்கிறோன்ற மாதிரி அந்த 3 மாத கேப்பை வேறு யாருக்குமே தெரிய விடாமல் அதுக்கு அடுத்த நாள் ஷூட் மாதிரி எல்லாரையுமே ஒன்றா சேர்த்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணாங்க. ஸோ உத்தரவு மகாராஜா வெற்றி பெறும், அவன் சக்ஸஸ் மீட்டில் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் பேசணும் உதயவுடைய கஷ்டத்தை பற்றி. தேங்க்யூ. அவருடைய இந்த 2 வருஷ உழைப்பு கூட இருந்து பார்த்துருக்கேன், இந்த 2 வருஷ உழைப்பு இன்றைக்கி வந்து ஒரு இசை வெளியீட்டு விழாக்காக வந்து நின்றுருக்கு. அவருக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையும். அவருக்கு மட்டும் இல்லை இயக்குனர் மற்றும் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய படம் எடுக்கிறத விட இவ்வளோ பெரிய ஆடிட்டோரியத்தில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது எவ்வளவு பெரிய சேலஞ்சுன்றத எல்லாருக்கும் தெரியும். அதுலேயே உதயா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டார், மிகப்பெரிய வெற்றி. உத்தரவு மகாராஜா, மாநிலத்தின் ஒரு மகாராஜாவுக்கு இயற்கை உத்தரவு கொடுத்துருச்சு. மத்தியில் ஒரு மகாராஜா வாஜ்பாய் அவர்கள், அவருக்கும் இயற்கை உத்தரவு கொடுத்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் இந்த மிகப்பெரிய மகாராஜாக்கள் உண்மையிலேயே 2 பேரும் கலைஞர் அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் இந்த நாட்டிற்கு மகாராஜாவாக வாழ்ந்தவர்கள்,
இயற்கை இந்த படத்தோட டைட்டில் மூலமா அவங்கள ஃபர்ஸ்ட் கௌரவப்படுத்திருக்கு. அவங்கள வந்து ஒரு பெரிய இடத்துக்கு உத்தரவு மகாராஜன் இயற்கை கூப்பிட்டுக்குச்சு. உத்தரவின்றி உள்ளே வா அப்படிங்கிற ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. உத்தரவின்றி உள்ளே வா. எங்கள் அன்பு நண்பர் தமிழ் சினிமாவில் எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கும் உதயாவுக்கு உத்தரவின்றி உள்ளே வா என்று இந்த படம் அழைத்து விட்டது. அதற்கான அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட வந்திருக்காங்க. அதாவது சினிமாவில் காசு வச்சுக்கிட்டு படம் எடுத்தவங்களை விட கதையை நம்பி படம் எடுத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. விதி சரியில்லாமல் தோத்தவங்களை விட வித்தியாசமான கான்செப்டை எடுத்து ஜெயிச்சவங்க நிறைய இருக்காங்க. இந்த படம் நல்ல கதையும் வித்தியாசமான கண்டென்ட்டோட இருக்கிறதுனால நிச்சயமாக திரு உதயா அவர்களுக்கு இங்கே இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்கள், ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்கோம், பக்கத்திலே கமெண்ட் அடிப்பாங்க, ஆனால் எல்லாருடைய முகத்திலையும் ஒன்னே ஒன்று தான், ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், உதயா உதயமாகட்டும் தமிழ் சினிமாவில். அதுதான் அது எல்லாருடைய முகத்திலையும் பார்த்தேன். காட் பிளஸ் இம் அண்ட் த ஹோல் யூனிட். காட் பிளஸ். தேங்க்யூ. மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நம்ம உதயா. எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம், உண்மையான அன்பு இங்கே எல்லாரையும் நம்ம பார்த்தோம். படத்தையும் பாராட்டினாங்க, ட்ரைலரை பாராட்டினாங்க, அதுக்கு மேலே அவரை பர்சனலாக எல்லாருமே பாராட்டியிருக்கோம். இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த கான்செப்ட் இங்கே யூனிவர்சலில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு வாழ்த்துங்கிறது மனசார வாழ்த்துறது ஒன்று தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும். இது இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து இவருடைய பழக்கங்கள் எல்லாத்தையுமே தன் பக்கம் அவர் வந்து அழகாக அவர் வந்து ஒரு மூமெண்ட்டு கோபம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு அன்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஒரு சின்ன சினிமா பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். சின்ன வயசுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய சகோதரர் இயக்குனர் அப்பா ப்ரொடியூசர் இவரெல்லாம் இருந்தால் கூட இது எல்லாத்தையோட வீட்டுக்கு தனியாக போராடி இவர் ஒரு ஒரு தன்னம்பிக்கையோடு போராடிக்கிட்டே வராது. ஆரம்பத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை சின்ன வயசுலேயே ஜெயிச்சு ஒரு பணம் காசு பேரெலாம் அழுந்தால் கூட அது எந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் நிற்குமானாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மனிதனுடைய மனங்கிறது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. ஒரு மனிதன் வந்து ஒரு அனுபவம் அந்த உழைப்பு போராட்டம்லாம் இல்லாமல் திருத்துப்புனு ஏதோ ஒரு சப்போர்ட்டில் வந்துட்டாங்கன்னா அதை தக்க வைக்கிறது இங்கே சினிமா நடக்காது. இதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சினிமாவை தக்க வச்சுக்கிறது. அதே வந்து தானாக போராடி அந்த அந்த உண்மையை உணர்ந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கிடச்சதுன்னா அது கடைசி வரைக்கும் நிற்கும். அதனால சொல்கிறேன், இதில் வந்து அவர் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. எல்லா அனுபவமும் இப்போ அவர் வந்துருச்சு. ஒரு தயாரிப்புங்கிறது அவங்க அப்பாவாக இருந்ததுனால அந்த அனுபவம் நிறையா இருக்குது. அவருக்கு ஒரே ஒரு வேண்டுதல், உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சீக்கிரம் இந்த படத்திலே கிடச்சிடும். கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் கலைஞங்கிறத மட்டும் நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணுங்கள். திருப்பி மறுபடியும் ஒரு படம் அது இதுங்கெல்லாம் ரொம்ப யோசிச்சு பண்ணுவோம். கலைஞங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம் கிடச்சிடும், நிச்சயமாக கிடைக்கும் இந்த படத்தில். அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நான் உங்களை வந்து விரும்பி கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. உதயாவோட ராரா படத்தில் நான் நடித்தேன். ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த படத்தில் அந்த வெற்றி உதயாவுக்கு அங்கேயே மிஸ் ஆகிடுச்சு. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க வேண்டிய படம் ரிலீஸ் டைமில் சரியான ரிலீஸ் டைம் அமையாததுனால அந்த படம் உதயாவுக்கு வெற்றியை தவற விட்டதுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சூராசியமாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இந்த டைரக்டர் அந்த படத்தை பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு உதயாவோட எனக்கு நெருங்கிய தொடர்புகள் இல்லை. நடிகர் சங்கத்துக்கு வந்த பிறகு இந்த கடந்த 3 வருடமாக தொடர்ச்சியாக உதயாவோட நான் பழகிறேன். அதுக்கு முன்னாடி படத்தில் பண்ணும்போது நான் ஒரு நடிகனாக தான் உதயாவோட நான் பழகியிருக்கேன். இந்த காலகட்டத்தில் 3 வருட காலகட்டத்தில் நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு என்னையவே நான் சில சமயங்களில் உதயாவை சந்திச்சுட்டு வரும்போதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வருவேன். நான் ஒரு நடிகனாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இயக்குனருடைய உதவியாளராக பாரதிராஜா சார்கிட்ட இருந்து நான் டைரக்டர் ஆனவேன். அதுக்கு பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நான் நடிகன் ஆனேன். ஆனால் எனக்குள்ள ஒரு ஆசைகளும் ஆர்வங்களும் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா நம்ம டைரக்ட் பண்ணாமல் இருக்கிறோமேன்னு. ஆனால் அதே சமயத்தில் கூடவே எனக்கு என்ன ஒன்று வரும்னா, பொருளாதார பிரச்சனைகள் ப்ளஸ் இந்த சினிமாவுக்குள்ள மற்றவர்களுடைய இழப்புகள் கஷ்டங்கள் இதெல்லாம் யோசிக்கும்போது இருக்கிற இடத்த நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு ஆசைகளை பின்னாடி தள்ளிட்டு இருக்கிறதுல பயணம் செய்யணும் அல்லது திருப்தி அடைஞ்சுக்கணும் எது வேணாலும் வச்சுக்குவோம் அப்படி ஒரு மனநிலை கூட எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு.
சில சமயம் அப்படி இயக்குனர் அப்படின்னு தோணுனா கூட நானே எனக்குள்ள பின்தங்கி பின்னாடி வந்துடுவேன். ஆனால் உதயா தொடர்ச்சியாக ஒரு படம் வீழ்ச்சி அடைந்து, அதுக்கு முன்னாடி தந்தையார் வந்து ரெண்டு மூணு படங்கள் அவனை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி அது ஒரு வெற்றியை கொடுத்து, சில சமயங்களில் அது மறுபடியும் வாய்ப்புகள் அமையாமல், ஆனால் தானே தன் கையால் தன்னை முன்னேற்றிக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக ரிஸ்க் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அவனை பார்த்தா பிரமிப்பாகவும் இருக்கும். இந்த படம் உத்தரவு மகாராஜா பண்ணும்போது கதையை என்கிட்ட சொன்னான். அதுக்கு பிறகு படம் எடுக்கப்பட்ட காலகட்டத்தில் நான் வந்து அந்த அவரோட எடிட்டிங்கில் எல்லாம் சில சில விஷுவல்ஸ் பார்க்குறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போவான். நான் விஷுவல்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உதயாட்ட சொன்னது, உதயா ஒவ்வொரு ஷாட் நீ முன்னே என்ன எடுத்திருக்க பின்ன என்ன எடுத்திருக்க படம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ காட்டக்கூடிய சீன்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு பார்வையாளனா கன்சியூமராக எனக்கு அந்த அந்த ஃபுட்டேஜுக்குள்ளே என்னால் இன்வால்வ் ஆக முடியுதுன்னு நான் உதயாகிட்ட சொன்னேன். அது எனக்கு தோணுச்சு அந்த படத்தில், அந்த ஃபுட்டேஜில். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய செலவு அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ். பொதுவாக சினிமாவில் வந்து அதிக செலவு வைக்கக்கூடிய இடம் எதுன்னா கிராஃபிக்ஸ் தான். அது வந்து ஒரு பில்டிங்க்கு நம்ம இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுற மாதிரி, இந்த படம் முழுக்க அது இருக்குது, இந்த படம் அதை டிமாண்ட் பண்ணியிருக்கு. ஒரு கஷ்டத்தில் படம் எடுக்கும்போது கதையை யோசிக்கும் போதே நம்ம சிக்கனமான ஒரு படம், செலவு குறைவான ஒரு படம், சேஃப்டியாக நம்ம இதை எடுத்துக்கொண்டே சேர்த்தலாம் அப்படின்னு இல்லாமல், இது கதை இதை தீர்மானிக்குது, இதுக்கு நான் என்ன வேணாலும் செலவு பண்ணணும் அப்படின்னு அவன் செலவு பண்ணியிருக்கான். இந்த செலவுகள் அத்தனையும் அவன் சொந்தமாக சம்பாதிச்சதா, அல்லது அவன் பொருளாதாரம் வந்து அவனுடைய அப்பா எல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் இல்லை, நண்பர்கள் ஃபைனான்ஸ் வெளியே வாங்கியிருக்கான். அவ்வளோ போராட்டத்துக்கு இடையில தான் அந்த படம் பண்ணியிருக்கான். இந்த ஃபைனான்ஸ்க்காக அவனுக்கு உதவின நண்பர்களுக்கெல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன், உதயா இந்த படத்தில் கண்டிப்பாக செய்ப்பான், நீங்கள் கடைசி வரையிலும் அந்த ஜெயிப்பில் அவன் கூடவே இருங்க. அந்த ஃபைனான்ஸ் கொடுத்த நண்பர்களுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய சல்யூட் பண்ணிக்கிறேன் இந்த சபையில். அண்ணே நீங்களா ரொம்ப நன்றிண்ணே, அவன் பெரிய ஜெயிப்பு ஜெயிப்பான்ண்ணே, அதனால் கடைசியில் அந்த ஜெயிப்பு உங்களுக்கும் வந்து சேருண்ணே, அந்த நம்பிக்கையை அவனுக்கு நீங்கள் வந்து கடைசி வரலும் அவனுக்கு கூட துணையாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அன்பு உதயா, அன்பு. விவேக் சார் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அது சினிமாவுக்கு ரொம்ப புதுசுன்னு சொல்லலாம், அடுத்தவங்களோட வெற்றியை தன்னோட வெற்றியை நினச்சி கொண்டாடுறது உதயான்னு சொன்னாங்க. சினிமாவில் வந்து இது ரொம்ப ரொம்ப ரேர், அடுத்தவங்க படம் ஓடினா கூட அது ஃப்ளூக்குன்னு தான் நம்ம சொல்லி பழகியிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ எனக்கு உதயா வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஞாபகம் இருக்குது, படம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து அவர் ஃபோன் பண்ணி கூப்பிடுவார், நான் உதயா பேசுகிறேன், நான் படம் பார்த்தேன் தியேட்டரில் பார்த்தேன்னு சொல்லி ஒவ்வொரு படத்தையும் அவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு சீன் வைவேஸாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவார். அது அவரோட ஜட்ஜ்மெண்ட் எப்பவுமே கரெக்டாகவே இருந்திருக்கு. ஒரு படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டே பார்த்து வந்து எப்படியா இருக்குன்னு கேட்டால் அந்த படத்தை பற்றி கரெக்டாக சொல்லுவார். நம்ம படம் பார்க்குறப்போ அதே மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அவரோட ஜட்ஜ்மெண்ட் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அவருடைய ஃபஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் எந்த படத்தில் வரப்போகுதுன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் அழகப்பன் அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவரே எடுத்திருக்காரு. இது வரைக்கும் அப்பா வந்து உங்களுக்கு திருட்டே தான் படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் அப்பா அவங்களை வாழ்த்திருக்காரு, அப்பா அம்மா வாழ்த்துனா கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம், அதனால் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த கதையோட சாய்ஸ் எனக்கு இப்போ ரீசெண்டாக கடைக்குட்டி சிங்கம் பண்ண நல்லா ஓடிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் என்ன சார் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த கதையை ஓகே பண்ணி பண்ணியிருக்கீங்களேன்னு அந்த கதைக்கே ரிஸ்க் சொன்னாங்க. அப்போ இந்த கதை எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு நான் வந்து பார்க்குறேன். ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் உதயா வந்து எந்த ஷைனஸும் இல்லாமல், நான் உதயாவை நாங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறப்ப எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி நான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். ஒரு ஷைனஸ் இல்லை, ஒரு தயக்கம் இல்லை, தான் யார் அப்படிங்கிறத கேமரா முன்னாடி காமிச்சுக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இல்லாமல் இதில் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஒரு க்ளோஸ்அப்ஸில் நோட் பண்ணும்போது. ஸோ டெஃபினட்டாக தான் இது வரைக்கும் பண்ண விஷயத்துலேருந்து பிரேக் பண்ணி ஒரு விஷயம் அட்டம் பண்ணியிருக்காரு, அது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பண்ணியிருக்காருன்னு நல்லா தெரியுது. என் அண்ணா என்கிட்ட சொன்னது அதுதான், நான் சரியாக டான்ஸ் கற்றுக்கல, சரியாக ஃபைட் கற்றுக்கல, நான் சினிமாக்குள்ளே வந்துட்டேன், வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ அண்ணா சொன்னது தப்பே பண்ணாலும் கான்ஃபிடண்ட்டாக பண்ணி சரியாக வந்துடும் சொன்னார். ஆனால் இந்த படத்தில் உதயா இத்தனை வருஷத்தை காத்திருப்பு, இத்தனை வருஷம் மற்ற படங்களை பார்த்து ஏங்கினதாக இருக்கலாம், மற்ற படத்தை பார்த்து கற்றுட்ட விஷயங்களாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ
இயக்குனருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் பணம் போட்டு எடுக்கிற படத்தில் ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ஒரு புது மியூசிக் டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நிறைய புதியவர்களை புது ஹீரோயினை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அது பெரிய மனசு வேணும் இல்லையா? அவ்வளோ ஈஸியாக புதியவர்களுக்கு இங்கே வந்து சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஓடுற குதிரை மேலே தான் காசு கட்டி பழகுவாங்க. அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். மறுபடியும் அதுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருமே பேசின மாதிரி இங்கே வந்தவங்க எல்லாரும் உதயக்காக வந்தவங்க தான், உதய நட்புக்காக வந்தவங்க தான். ஏன்னா என்றைக்குமே அவர் யாரை பற்றி தப்பாக பேசினா பார்த்ததே கிடையாது, யாரையுமே குறை சொல்லி பேசி பார்த்ததே கிடையாது. நாங்கள் விடிய விடிய உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் நடிகர் சங்கத்துக்கு. நடிகர் சங்க நாடக நடிகர்களையும் இங்கே கூப்பிட்ருக்காரு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் அந்தலாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறது, எவ்வளோ கஷ்டமான நிலைமையிலையும் கூடையே இருக்கிறது. அண்டு இத்தனை வருஷம் படிப்பு தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் எல்லாமே வரும்னு நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க, சிவகுமார் சார் மட்டும்தான் பசங்க ரெண்டு பேரும் ஈஸியாக கொண்டு வந்துட்டார். நீங்கள் ஈஸியாகலாம் கொண்டு வரலீங்க, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய காத்திருப்பு இருக்கு. சினிமாவில் எப்பவுமே ஃபஸ்ட்டு காத்துக்கிறது காத்திருப்பு தான். ஒரு வெற்றிக்கும் இன்னொரு வெற்றிக்கும் இடம்ல ஒரு பெரிய காத்திருப்பு இருக்கு. இந்த கடைக்குட்டி சிங்கம் ரிலீஸ் ஆகும்போது சிறுத்தைக்கு அப்புறம் இந்த படம் தாங்க நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நடுவில் நிறைய படம் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த படம் தான் சொல்கிறாங்க. அதுக்கு 8 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இங்கே காத்திருப்பு எல்லாருக்குமே தேவை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க, என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே டேலண்டடான பசங்க, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் வெளியில் போய் பழகினதில்லை. ஆனால் நடிகர் சங்கத்துக்கு வந்து நான் கற்றுக்கிட்டது இன்னொருத்தர் வெற்றியை நம்ம வெற்றியாக பார்த்து கொண்டாடுறது அப்படிங்கிற நடிகர் சங்கம் வந்து கற்றுக்கிட்டேன். அந்த வகையில் இந்த வெற்றி, இந்த படத்தோட வெற்றி என்னோடய வெற்றியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் முதலே சொன்ன மாதிரி எல்லாருடைய வாழ்த்துக்கள் சம்பாதிச்சிருக்கீங்க, எல்லாருடைய நட்பு சம்பாதிச்சிருக்கீங்க, அது பெரிய இடத்துல கொண்டு போய்விடும். அதே மாதிரி ப்ரொடியூசர் கூட இணைஞ்சு பண்ண படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப வருது. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் அவங்க தனியாக பேசப்படணும், அவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கணும். சினிமாவில் எல்லாருக்கும் இங்கே ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் முதலாக சீக்கிரம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி. இந்த இசை வெளியீட்டு விழாவை இவ்வளோ பெரிய கிராண்டாக இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து லைஃப்பில் என்ன இவ்வளோ பேரை நல்லா பாராட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் தகுதியானவங்க எனக்கு தெரியல, பட் இன்னும் அதுக்குண்டான வளர்ச்சியை நான் பார்த்துக்கிறேன். பட் நான் அதிகமாக வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக நான் வந்து 18 வருஷம் 19 வருஷம் நீங்கள் எல்லோரும் சொன்னாங்க எனக்கு சினிமாவை தவிர ஒன்றும், கண்டிப்பாக எனக்கு சினிமாவை தவிர ஒன்றுமே தெரியாது. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது அதை பார்க்குறது, அதை பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி பேசுறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து உத்தரவ மகாராஜா பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறேன். உத்தரவ மகாராஜா வந்து எனக்கு ஆசிப் குராஷி சார் வந்து எனக்கு கதை சொல்லும்போது இந்த கதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்த போது எனக்கு டைட்டில் பிடிச்சிருந்தது. டைட்டில் பிடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த கதையை வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த கதையை கேட்டேன். கதையை கேட்டோன்னே இதில் நிறைய பேர் நடிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஆர்டிஸ்ட் அந்த பிரபுசார் கேட்டு நடிக்க வேண்டியது. கரெக்டாக ஒரு மகாராஜா கடைசியில் வந்து பிரபுவன் அமைஞ்சார். இன்றைக்கி பிரபுவன் என்னால் வர முடியல. காலைல வந்து டப்பிங் வந்து எனக்கு ஃபீவரோடு வந்து பேசி கொடுத்துட்டு போனேன். ஒரு 105 ஃபீவரோடு இன்றைக்கி எனக்கு ஏன்னா சென்சார் போய் ஆகணும் படம். அதனால் இன்றைக்கி லாஸ்ட் டப்பிங் எனக்கு ஃபீவரோடு பேசி கொடுத்துட்டு போனார். அண்ணனுடைய மனசு ஃபுல்லாக எதாக இருக்குன்னு தெரியும், பிரபுவனுடைய மனசு ஃபுல்லாக எதாக இருக்குது தெரியும். ஸோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி வர முடியலடா, நான் இது வந்து இந்த படம் செம்மையாக வந்திருக்கு, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த உத்தரவ மகாராஜா படத்தில் நடித்ததுக்கு பிரபுவனை ஃபஸ்ட்டு எனக்கு திருநெல்வேலி படம் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய விட்டு கிடச்சிது. 18 வருஷம் வந்து நானும் எவ்வளோ படம், 22 படம் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து பல படம் ரிலீஸ் ஆகலை, பல படம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, எல்லாமே பண்ணேன். பட் உத்தரவ மகாராஜா வந்து எனக்கு கேரியரில், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய திறமையை கண்டுபிடித்த ஒரு இயக்குனர் ஆசிப் குராய்ஷி. ஆசிப் குராய்ஷி வந்து நான் அவரை பற்றி பாராட்டலன்னு சொல்லியிருக்காரு நிறையா. நான் இப்போ பாராட்டுறேன் அவங்கள. நான் சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வருவார். அவர் கைத்தட்டுங்க ஃபஸ்ட். எனக்குள்ள ஒரு டேலண்ட்டை, என்னோடய எக்ஸ்ப்ரெஷனை, என்னை லவ் பண்ணி ரசித்து இதை படம் எடுத்தார். எனக்கு என்னோடய கண் பார்வையில் அவர் பேசுதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் சார், நீங்கள் நடக்கிறது ஸ்பீடு, நீங்கள் பேசுறது ஸ்பீடு, நீங்கள் எல்லாமே ஸ்பீடு சார், இந்த ஸ்பீடு தான் சார் இந்த படத்துக்கு எனக்கு தேவைன்னு சொல்லி எனக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சார் உத்தரவ மகாராஜா படத்தில். ஸோ உத்தரவ மகாராஜா படம் நான் சொல்கிறேன், இந்த படம் ஆரம்பித்து நான் பண்ணுறதுக்கு காரணம் வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து நான் சம்பாதித்தேன், சம்பாதிக்கல, எனக்கு பணம் மதிப்பு தெரியல, எனக்கு பணம் 100% எங்கள் அப்பா எனக்கு மதிப்பு தெரிய மாதிரி தான் எனக்கு வளர்த்துருக்கேன். எங்கள் அப்பா எனக்கு மதிப்பு தெரியாமல் வளர்த்துருக்கேன், பணத்தை பற்றி மதிப்பெலாம் தெரியும், நேரம் காலம் அமையல, அவ்வளோதான். அந்த விஷயங்கள் எனக்கு போக வந்துச்சு. பட் ஆனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி எனக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு ஃபஸ்ட்டு இருந்து அப்பா சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் வந்து ஒரு மணிரத்னம் சார் படத்தில் வர மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோவாக வரணும், என்னப்பா வந்து இப்படி கிடையாது, அந்த இது இருந்தது. அப்பா சொன்னது எல்லாமே உண்மை. ஆனால் என்னை வந்து முதல்ல பக்குவமாக, இந்த 18 வருஷத்துக்கு என்னை பக்குவமாக என்னை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது வந்து என்னுடைய சினிமா, வந்து நான் நேசித்த சினிமா. குறிப்பாக வந்து நான் நடிகர் சங்கத்தில் தேர்தலுக்கு அப்புறம் நான் வந்து வாழ்க்கையில் ஒரு மனுஷனாக ஒரு பக்குவமான நடிகர் சங்க தேர்தல் நாங்கள் ஜெயித்ததுக்கப்புறம்,
அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கத்தில் ரொம்ப ரொம்ப மெச்சூரிட்டி ஆகிட்டேன். ப்ரொடியூசர் கவுன்சில் போய் எப்பாப்பா என்னப்பா இந்த படம் எடுக்கிறது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது, இந்த படத்தை எடுத்து ப்ரொமோட் பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி ஆகிட்டேன். ரெண்டு எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கேன் வாழ்க்கையில், படங்களை ஜெயிக்கலனாலும் அட் அ டைம் ரெண்டு எலெக்ஷனில் டப் டப்புன்னு ஜெயித்தோம். ஸோ அதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ நிச்சயமாக வந்து இவங்களாம் இல்லை அப்படின்னா உத்தரவு மகாராஜா நடிகர் சங்கம் ஒட்டுமொத்த டெக்கு குரூப் இல்லைன்னா இந்த உத்தரவு மகாராஜாவே இல்லை. நான் ஆசைப்பட்டது உத்தரவு மகாராஜா படம் நடிகர் சங்கம் நிர்வாகிகள் ரிலீஸ் பண்ணணும், ப்ரொடியூசர் கவுன்சில் வாங்கிக்கணும். ஏன்னா நடிகர் சங்கம் ஏன்னா எனக்கு இண்டஸ்ட்ரி, ஏன்னா இந்த ஒட்டுமொத்த கார்த்தி ஸ்ரீமன் சார் கோவை சார் நம்மளாம் நான் என்ன எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல, சம்பளம் கேட்கல, அதுக்கப்புறம் எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ஐயோ சான்ஸே இல்லை கோவை சரலம்மா, அதுக்கப்புறம் லலிதா அக்கா இந்த எனக்கு சப்போர்ட்டு, கோயில் போய் அவங்க காளிகாம்பாள் கோயிலில் போய் அவங்க கும்பிட்றது, குட்டிபத்மணி அம்மா அடே சென்னா உனக்கு வந்துருண்டான்னு சொல்லி அவங்க என்னை பாராட்டி பேசுறது, அதுக்கப்புறம் சோனியா இந்த படத்தில் சங்கீதா அடே நீ நல்லா வருவேன்னு சொல்லி, ஸ்ரீமன் ஐயோ சான்ஸே இல்லைங்க ஸ்ரீமன், ஸ்ரீமன்லாம் இந்த படத்துக்கு வந்து ஸ்டார் காஸ்ட் எல்லாத்தையும் கூப்பிடுமாம்மா, இது ஒரு படம் தான், ஒரு லைஃப் தான், எல்லாத்தையும் கூப்பிடு, எது காசு கொடுக்குற அப்படி இப்படின்னு ஸ்ரீமன் எனக்கு சொல்லி, நந்தா அந்த படம் ரமணா இருக்கட்டும் எல்லாருமே சொல்லிட்டு என்னுடைய நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் உங்கள் டீம் இந்த டீமுக்கு வந்து ஸோ நிச்சயமாக நடிகர் சங்கம் எலெக்ஷன் வருது, அடுத்தது வந்து எலெக்ஷன் தேவையில்லாமல் தான் ஜெயிப்போம் அது ஓகே, பட் இருந்தாலும் ஸோ மனோபால அண்ணன் என்னோடய அண்ணன் வந்து அதாவது வந்து நாங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி அவர், அவர் வந்து எங்கே மனோபால போய்ட்டாரா, அவர் 9 மணி ஆயிடுச்சு ஓட்கா, சரி 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 பாருங்க அவன் பெஸ்ட்டாக இருக்க சேர்மன் ட்ரீட் கொடுக்குறாங்க. சரி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 9 ரூபா கஷ்டப்பட்டு போராடி வந்திருக்கேன். ஸோ முக்கியமாக இந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து எனக்கு பெரிய மிகப்பெரிய சப்போர்ட் வந்து என்னை டெக்னீஷியன் வந்து எல்லாருமே நான் சொல்லணும் இதை தான் சொல்லணும், இது கொஞ்சம் தான் டைம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு மியூசிக் டைரக்டர் நரேன் சூப்பராக மியூசிக் டைரக்டர் கிளாப்ஸ் பண்ணுங்கள், மியூசிக் டைரக்டர் நரேன் மிகப்பெரிய லெவலில் மியூசிக் டைரக்டர் வருவார். அதே மாதிரி என்னோடய கேமராமேன் பாலாஜி ரங்கா எக்ஸ்ட்ராடனரி ஒர்க்கர், அவர் வந்து அவங்க அப்பா அங்கே இருக்காங்க பெரியவர் அங்கே இருக்காங்க, நான் ஆக்சுவலாக அவங்க கூட்டு மரியாதை பண்ணுவாங்க, சாரி என் லேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நிறைய பேர் என்னுடைய இப்போ டிசைனர் என்னுடைய டிசைனர் அதுக்கப்புறம் இந்த படத்தை டிசைனர் முக்கியம் இந்த ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ செதுக்கி செதுக்கி கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாமே இந்த ஓல் ஒட்டுமொத்த க்ரூ இந்த படத்தில் ப்ரொடியூசர் கவுன்சிலில் துர்ராஜ் சார் இருக்கணும் யாராக இருக்கணும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட், கதிரேசன் சார் எல்லாரும் சப்போர்ட்டு. ஸோ பிரபுவனை இல்லாததை நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் இன்றைக்கி, நிச்சயமாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிரபுவனை. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரபுவனனுக்கு. ஸோ இதுதான் நான் சொல்லிக்கணும், ஏன்னா என் மேலே ரொம்ப தம்பி 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 வாடா வாடா, அவர் வந்து பிரமிச்சிட்டார் இன்றைக்கி காலையில் டப்பிங்லாம் பார்த்துட்டு படத்தை வந்துடு இல்லை. அதே மாதிரி எல்லாருமே ஸோ டோட்டலாக என்னுடைய குரு என்னோடய ஆஃபீஸ் குரூ அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் முத்து முத்து மிகப்பெரிய உழைப்பு, நான் வந்து இதெல்லாம் ஒரு பாராட்டணும் அசிஸ்டன்ட் டேரக்டர் உதய், அதுக்கப்புறம் வந்து இங்கே டெக்னீஷியன் நிருபன் என்னோடய ஸ்டாஃப் சேகரனா எல்லாருமே வந்து என்னுடைய மூடை பொறுத்து என்னுடைய விஷயத்தை பொறுத்து பார்த்துருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், போராடிக்கிட்டே இருப்பேன், இந்த படம் வெற்றி என்னால் திருப்பி போராடுவோம், இந்த படம் வெற்றி இல்லைனாலும் நான் சொல்கிறேன் சினிமாவை தவிர எதுவும் தெரியாது, அது சைடு பிஸ்னஸ் ஏதோ பண்ணுறோம் ஏதோ கமிஷன் மிஷன் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு எதை வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருப்பானா எனக்கு சினிமா மட்டும்தான் தெரியும். ஸோ நான் வந்து சொல்கிறேன் நான் எது நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக ரொம்ப நேரம் பேசணும் அதை பற்றி சும்மா அதான் நான் லாஸ்ட் ஃபைனல் இல்லை ஹீரோயின் இல்லை மெயின் ஹீரோயின். ஸோ அதனால் எல்லாருமே நான் வந்து இந்த என்னுடைய ஹீரோயின்ஸ் குறிப்பாக வந்து பிரியங்காவும் ஷேராவும் பேசணும்னு ஆசைப்பட்டாங்க, அவங்க நீங்கள் பேசுனீங்களும் புரியாது நம்ம டேப் பண்ணி அனுப்பிச்சிடலாம் வாட்ஸ்அப்பில். ஸோ பேசி நான் உங்களை ரொம்ப சார்பாக நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரெஸ் மீட் வச்சிடலாம் சீக்கிரமாக. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் அங்கிள் ஜி கே ரெட்டி சார் அங்கிள் வந்திருக்காங்க, விஷால் இன்றைக்கி வர முடியல அவர் ஷூட்டிங்கில் இருக்கார் பட் எவ்வளோ ட்ரை பண்ண அப்படின்னு சண்டைக்குள் இன்றைக்கி பேக்கப் அதனால் வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கு நன்றி, பிஆர்ஓ நிக்கில் ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா ஒட்டு எப்பயுமே எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு. ஸோ எல்லாருக்குமே நான் யாராவது விட்டுருந்தா நான் மன்னிச்சிருங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு சினிமா தான் தெரியும், சினிமா விட்டால் எதுவும் தெரியாது. நான் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா அப்பா தான் நான் என்றைக்குமே குருவாக மாற்றிக்கிறேன். நான் ஃபேஸ்புக்கில் கூட உதய அழகப்பன் தான் போடுவேன், உதயாலாம் நான் போட மாட்டேன், என் ஃபேஸ்புக் எல்லாருக்குமே தெரியும் என்றைக்குமே அப்பாவை மதிக்காத பையன் நான் கிடையாது, அது நான் மதிப்பேன் அது வேறு. ஆனால் எனக்கு வந்து என்னுடைய டார்கெட் என்னுடைய அச்சீவ்மெண்ட் என்னுடைய விஷயம் வேறு, அது விஷயமாக நான் நோக்கி போயிட்டுருக்கேன். அப்பா அம்மா மரியாதை என்றைக்குமே இருக்கும், குறிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் நான் மிகப்பெரிய சல்யூட் வந்து என் ஒய்ஃபுக்கு, ஏன்னா எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து என்னோடய ஒய்ஃப் தான், ஒவ்வொரு விஷயமும் எல்லாருமே எனக்கு என்கரேஜ் பண்ணி ஒரு விஷயமாக கொண்டு வந்து யார் என்ன இதுதானே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ என்னோடய ஃபேமிலி, என் சிஸ்டர்ஸ், என் சிஸ்டர் சன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. ஸோ உத்தரவு மகாராஜா இந்த படம் நான் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி திருப்பி அதாவது என்னை பற்றி நான் எப்பயுமே ஒரு 2-3 விஷயம் தான் லைஃப்பில் நினைக்கிறேன், என்னை பற்றி யார் என்ன கெட்டதுக்கு பேசுகிறான், அவன் யார் என்ன கெட்டதுக்கு பேசுறது, வாழ்க்கையில் நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன் அதான் நான் நினைக்கிறேன். என்னை யாரும் கெட்டது பேசுனா நான் அவங்க எனக்கு என்ன கெட்டது பேசுறது அவங்களுக்கு தகுதியில் நான் நினச்சி நான் போயிட்டே இருப்பேன்,
என் மனசை பற்றி எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு எனக்கு தெரியும். ஸோ எதுவுமே நான் கவலைப்பட மாட்டேன், வாழ்க்கையில் நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ நிச்சயமாக வந்து யார் ஒரே ஒரு விஷயம் தப்பு பண்ணக்கூடாது, மனசாட்சிக்கு பயப்படணும். இந்த ரெண்டு மூணு விஷயம் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு பாடு இந்த சினிமா நான் நிச்சயமாக என்னுடைய ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நடிகர் சங்கத்துக்கும் எல்லாருக்கும் நன்றி. இத்தனை வருஷம் நான் லைஃப்பில் இந்த கேரியரில் எனக்கு சப்போர்ட் பண்ணது என்னுடைய பத்திரிகை மீடியா. இவங்க இல்லை உதயா இல்லை, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலன்னா கூட என் பேர் எழுதுறாங்க, உதயா வந்திருக்காரு எழுதுறாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த பத்திரிகை மீடியா தான் எனக்கு வந்து என்னுடைய கேரியரில் மிகப்பெரிய ஒரு பலம், மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அம்மா எல்லாரும் கோயிலெலாம் கும்பிட்டு இருக்காங்க எல்லாம் அந்த வெற்றிக்கு தான். இப்போ வெற்றிக்கு என்னைக்கு வந்து ஒரு அம்மா கும்பிடல, பல அம்மாக்கள் கும்பிட்றாங்க. ஸோ பல பேர் கும்பிட்றாங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சேர்மன்லாம் வந்து என்னை வந்து எனக்கு என்ன பண்ணலை அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு சுரேஷ் சார், சுரேஷ் சார் என்னுடைய அப்பா மாதிரி, அவர் வந்து ஒரு ஒரு எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு ஒரு ஒரு காலகட்டத்தில் எனக்கு மிகப்பெரிய உதவிலாம் பண்ணியிருக்காரு கொடைக்கானல் ஷூட்டப்போ. ஸோ நான் வந்து எல்லா ஃபைனான்ஷியலுக்கும் அவங்களுக்கு தெரியும், உதயா கிட்ட வந்துடும் அவன் கண்டிப்பாக கொடுத்துருவான் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் வந்து நிச்சயமாக வந்து இந்த படம் மிக எனக்கு நான் ஒரே விஷயம் கேட்டுக்கிறேன், நல்ல படத்தை தயவு செஞ்சு வாங்க வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், வாங்க வாங்க கரெக்டான டைமில் ரிலீஸ், துரா சார் கரெக்டான டைமில் ரிலீஸ் டேட்டுக்கு ஒதுக்கி கொடுங்க. ஸோ கரெக்டான டேட் ரிலீஸ் டைம் ஒதுக்கி கொடுங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. நம்மக்கிட்ட வந்து கதைகளை வந்து அந்த கதையை வந்து ஒரு காவியமாக இருக்கலாம், அது ஒரு 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 மாபெரும் படைப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனராக வந்து நம்ம நினச்சிக்கலாம். பட் ஆனால் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கலன்னா அந்த கதை வந்து வெறும் அஇயும் கக்கா கிக்கியும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு என்னை இன்னும் கண்டுபிடிச்ச ப்ரொடியூசர் என்னுடைய மரியாதைக்குரிய உதயா சார். நான் எனக்குள்ளே ஒரு தேடல் இருந்துச்சு, யார் என்னுடைய முதல் ப்ரொடியூசர், யார் என்னுடைய முதல் ப்ரொடியூசர் அப்படின்னு. அந்த தேடுதலில் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ப்ரொடியூசர், என்னை ரொம்ப நல்லா ஊக்குவிச்ச, என்னை நம்பின, என்ன சொல்கிறது, முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு கதாநாயகன் கம் ஒரு ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய உதயா சாருக்கு வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இது நேரடியாக வந்து அவரும் என்னை பெருசாக பாராட்ட மாட்டார், நானும் அவரை அப்படியே பேசிக்க மாட்டேன், அப்படி தான் இருப்போம். பட் இங்கே வந்து மனசு திறந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னொரு வாய்ப்பு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் அவர்களுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து இளையத்திறக்கம் பிரபு சார் வந்து இந்த கதையை கேட்டு ஓகே பண்ணார், அவர் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை எனக்கு வந்து நடித்து கொடுத்தாரு. ஒரு இன்றைக்கி வந்து ஒரு அண்ணனாக இந்த படத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி தம்பி முடிச்சுட்டு போகிறாரு, ஒரு அண்ணனாக விடைபெறுகிறார் என்கிட்ட இருந்து. அவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது எப்போவுமே அதனுடைய செயல்களால் தெரிவிச்சுட்டே இருப்பார், மெசேஜ் மூலமாக தெரிவிப்பார், ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருப்பார், நடிக்கும்போது எனக்கு ஃபுல் கோஆப்ரேட் கொடுத்துருப்பார். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பாதையை கடந்து வர்றதுக்கு எனக்கு வழிதுணையாக இருந்தேன், ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து தனித்தனியாக நன்றி சொல்லிக்கிற நேரம் இல்லை. பட் ஒரு விஷயம் வந்து இந்த மேடையில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அதாவது இந்த சினிமாவில் தான் நான் சாதிக்க முடியும், இந்த சினிமாக்கான திறமை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இனம் கண்டுபிடிச்ச முதல் பெண்மணி வந்து என்னுடைய மனைவி தான். ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி இந்த மேடை வரைக்கும் ஏறிக்க முடியாது. ஸோ என்னுடைய நன்றியை என் மனைவிக்கு தெரிவிச்சேன். ஏன்னா ஒரு நல்ல சினிமாக்காரனுக்கு வந்து சொல்லுவாங்க, அதை மனைவி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, வேறு வேறு வேலைகள் செய்ய முடியாது, ஒரே சிந்தனை வயப்பட்டு தான் சுற்றிட்டு இருப்போம், நிறைய சம்பாதிக்க முடியாது, ஒரு அஸ்டண்டாக இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் தாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஒரு பலம் வேணும், ஒரு வைராக்கியம் வேணும். ஸோ அதை மனைவிக்கிட்ட இருக்குது, அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி தொலைதூர நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு வந்து உதவி செஞ்சு இது வரைக்கும் இந்த பயணத்தை கடந்து இந்த மேடை வரைக்கும் ஏறுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் எனக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த டெக்னீஷியனில் பார்த்தீங்கன்னா பாலாஜி ரங்கா, ஒளிப்பதிவாளர் பாலாஜி ரங்கா, மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமார், இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்காங்க. ஒளிப்பதிவில் எனக்கு ஒரு மிகச்சிறந்த நண்பனாக என் கூட இருந்து இந்த ஒளிப்பதிவை, இந்த கதைக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது, இது ஏற்கனவே ஏதோ ஒரு படத்தில் பார்த்து நம்ம இதில் இந்த படத்தில் இப்படி இருக்குது அதனால் நம்ம இப்படி இப்படி ஷார்ட் வைக்கலாம் அப்படின்லாம் பண்ண முடியாது, புதுசாக ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கிற திறமை வந்து என் கேமராமேனுக்கு இருக்கணும், அது வந்து பாலாஜி ரங்காக்கு இருந்துச்சு. ஸோ அவர் வந்து மிக சிறப்பாக இந்த ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி படம் இன்றைக்கி ரொம்ப பெருசாக வந்திருக்கு, மிக நல்ல ஒரு படைப்பாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பாலாஜி ரங்காவுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதில் நாமுத்துக்குமார் சாருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு நினைவு கூறணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கதை புதே சார் பிடிச்ச உடனே முதல்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதே வந்து நாமுத்துக்குமார் சார் பாடல் வரிகள் மூலமாக தான். இப்போ நீங்கள் பார்த்த ஒரு பாடல் பார்த்துருப்பீங்க, அந்த பாடலையும் ப்ளஸ் இன்னொரு பாடலையும் திரு நாமுத்துக்குமார் சார் எழுதினார்.
அவருடைய எழுத்துக்களின் மூலமாக எனக்கு தெரிஞ்சுதான் அவர் கடைசி எழுதின ரெண்டு பாடங்கள் நினைக்கிறேன். அவர் இல்லாததுனால இதில் ஒரு சாங் நானும் எழுத வேண்டியிருச்சு. என்ன மாயம் செய்தி விட்டாய் பாடல் வந்து ப்ரொஃபஸர் பாரு அந்த பாட்டு பார்த்துருக்கேன். அந்த பாடல் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த பாடலை இயக்குனராக நான் எழுதினாலும் அதை வந்து என்னை ப்ரொடியூசர் இருக்கிற உதய சார் வந்து என்கரேஜ் பண்ணார். அது வந்து நான் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கேன். ஒரு இயக்குனராக ஒரு காட் இருக்குது, எனக்கு நிறைய காட் இருக்குது இந்த படத்தில். ஒரு எனக்கு ஒரு லிரிக் ரைட்டராகவும் எனக்கு வந்து இல்லை சார் நீங்கள் நல்லா எழுதிருக்கீங்க இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும் அப்படின்னா அது பெரிய மனசு வேணும். ஸோ அதை பண்ணியிருக்காரு. அவருக்கு திரும்ப திரும்ப அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இனிமேல் என்னோடய கேரியர் வந்து மிக பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடக்கமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய பேசலை, பட் ஆனால் உண்மையிலே அது பிரகாசமாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதோடைய அந்த ஆரம்பித்து வச்சது உதயா சாருங்கிற அந்த அந்த பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இதுக்கு முன்ன என்ன பேசத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.